स्वभाव प्रभवैहि मुन्विनयाले विळैंददा இருக்கக்கூடிய குணைஹி त्रिभिर् குணைஹி முக்குணங்கள் ஆக ஸ்வபாவத்தாலேன முன்விலையாலே முன்வயர முன்வினையாலே விளைந்திருக்கிற குணங்களாலே பிரவிபக்தானி பிரித்து விடப்பட்டுள்ளார்கள். விபக்தம் விபாகம் அடதன பிரிக்கிற சொல்லியோ விபக்தம்னா பிரிக்கப்பட்டது, பிரவிபக்தம்னா நன்றாக பிரிக்கப்பட்டது. கர்மாணி பிரவிபக்தானி கர்மங்கள் செயல்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அப்ப முன்விலையால ஏற்படக்கூடிய குணங்களும் அதே போல செயல்களும் பிரவிபக்தானி மூக்குணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. முன்வரகனா முன்வினையால் ஏற்படுற சத்தம் ரஜசு தமசு அந்த முக்குணங்கள் அவரவர்களுடைய செயல்பாடுகள் அதனுடைய வகைகள் இந்த ரெண்டுத்தை அடிப்படையாக கொண்டு அந்தந்த வரணங்கள் ஏற்படுகின்றன. ஆக இது வரணம்னா இந்த குண இந்த வரணத்துக்கு, இந்த குண இந்த வரணத்துக்கு, இந்த குண இந்த வரணத்துக்குங்கிறது உறுதி. அந்தந்த வரணத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த செயல்கள் கர்மாணி பிரவிபக்தானி ஆக குணைஹி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி கர்மாணி செயல்கள் பிரவிபக்தானி பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன. அப்ப இந்த குணம் அதனால இந்த வரணம் அதனால இந்த செயல், இந்த குணம் அதனால இந்த வரணம் அதனால இந்த செயல், இன்ன குணம் அதனால இந்த வரணம் அதனால இந்த செயல் என்று பிரிக்கப்பட்டுள்ளன. நாம பார்க்க போறது நாலு வரணம், ஆனா இருக்கிற குணம் மூணு. இப்ப மூணை நாலாக்க போறார். இந்த மூணு குணத்தை கொண்டு நான்கு வரணங்களையும் அந்தந்த வரணத்துக்குண்டான கர்மங்களையும் பிரிக்கிறான். அதில் 42வது ஸ்லோகம் பிராமணனை சொல்லுகிறது. சமோ தமஸ்தபௌச்சம் க்ஷாந்திர் ஆர்ஜவமேவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்மகர்ம ஸ்வபாவஜம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், வந்தால் நன்னா இருக்கும், பார்ப்போம். சமோ தமஸ்தபௌச்சம் சமஹ, சமம்னு சொன்னது வெளியந்திரியங்களை அடக்குதல், தமஹ உள்ளிந்திரியத்தை அடக்குதல். சமம்ங்கிறது கண்ணு காது மூக்கு முதலான இந்திரியங்கள் அடக்கிறது, தமம்ங்கிறது மனசு அடக்கிறது. எப்போ அந்தகரணம்ங்கிறது தான் உள்ளிந்திரியம், உள்ளிந்திரியம்னா மனசு. வெளியில் இருக்கிறது அடங்கினா இது அடங்காது, இது அடங்கினா அது அடங்காது. இது ரெண்டும் ஒன்று கொண்டு நல்லா பேசி வச்சுக்கும். நம்ம இந்திரியங்கள்லாம் அடக்கிறாப்பில் இருக்கிறச்சே மனசு திமிண்டுணும். மனசை ரொம்ப சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருந்தோன்னா இந்திரியம் ஒத்துழைக்காது. இது இருக்கிறச்சு அது இருக்காது, அது இருக்கிறச்சு இது இருக்காது. நம்ம சின்ன வயசில் இந்திரியங்கள்லாம் நல்லா வேலை செஞ்சுது, ஆனால் கோவில் போகலான்னு மனசு வராது. இப்போ மனசு நிறைய காலக்ஷேபத்துக்கு போன உபன்யாசம் போகணும்னு கீழே உட்கார முடியாது, அப்போ இந்திரியங்கள் வேலை செய்யாது இல்லையோ. அதனால் இந்திரியம் ஒத்துழைச்சா மனசு வராது, மனசு ஒத்துழைச்சா இந்திரியம் ஒத்துழைக்காது. இது ரெண்டையும் சேர்ந்து வர்றதே ஒரு துர்லபம் தான். அதனால தான் தமம் சமம் ஆத்மகுணங்களில் பிரதானம், தமமும் சமமும் தமமும். இது எழுதுகிற மொழி நம்ம ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்த சம தமாதி அனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் அஸ்மத் பிராபிய பிராபக பூதராய் எழுந்துருளி இருக்கும் சுவாமியினுடைய தேனை மலரும் திருவடித்தாமர்களில் அடியேன் தாளும் தடக்கையும் கூப்பி தண்டனிட்டு செய்யும் விண்ணப்பம் உபயகுசலோபரி. இப்படின்னு தான் கடுதாசி எழுதணும். இது எழுதுறதுக்கு ரொம்ப நிறையா வரி இருக்கும் இல்லையோ, அதனால் ரொம்ப எல்லாருக்கும் சோம்பல் ஆயிடுச்சு. இப்போ பத்திரிகையில் இதை பாதி அச்சு போட்டு வச்சுனுட்டா, இந்த முதல் பாதி இருக்கும் அல்ல ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியை போட்டு புள்ளி புள்ளி குத்திருக்கும், பேர் எழுதினப்போ பேர் எழுதிட்டு அவர் போய் சேர்ந்துடும். இதை ஒருத்தர் கடுதாசி எழுதச்சே ஒரு வரியை விட்டுட்டார், சாந்த சமதமாதின்னு இருந்தது. இந்த யாருக்கு கடுதாசி போகிறதோ அவருக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கான். ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்தி சமம் தமம் முதலான குணங்கள் படைத்தவராயின்னு எழுதின மொழியோ சாந்தை விட்டு போச்சு. கடிதம் 200 மைல் கன்னடா அங்கே போச்சு. அதை வாங்கி பார்த்தவர் வந்ததுக்கு கோபம், எனக்கு இருக்கிற ஒரு விருதத்தை விட்டுட்டாரே இவர், சாந்தான்னு எழுதலையே. அங்கேருந்து வண்டி கட்டின்னு வந்தார். வந்து இவர் முன்னாடி கடுதாசை போட்டு அது என்னமா சாந்தை விட்டே அப்படின்னு கேட்டார். அதனால தான் விட்டேன் நான். இதை பார்த்தீரோ இல்லையோ, இந்த சாந்தி இவ்வளவு கோபத்தோட நீர் வந்திருக்கீர், உமக்கு எதுக்கு நான் இப்போ சாந்தை எழுதணும். ஆக உள்ளிந்திரியங்களை அடக்க வேண்டும், வெளியந்திரியங்கள் அடக்க வேண்டும், சாந்தி தேவை. சமோ தமஹ தபஹ, தபஹாங்கிறது ஏகாதசி முதலான விரதங்களுக்கு வேண்டிய தபஸ், தபஹ சௌச்சம் செய்ய வேண்டிய கர்மங்களுக்கு வேண்டிய தகுதி, அது சௌச்சம் சுத்தி. க்ஷாந்தி எடுத்த காரியத்திலே விகாரம் அடையாமல் இருக்கும் தன்மை, க்ஷாந்தி. ஆர்ஜவமேனச்ச மனம் மொழி மெய் இந்த மூணும் ஒருபடிப்பட்டிருத்தல். இது ரொம்ப நாளாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். மனசன்னது வஜசன்னது கர்மண்ணேது துராத்மனா, மனசேகம் வஜசேகம் கர்மண்ணேனும் மகாத்மனா. மனது நினைத்ததையே வாய் பேசி பேசினதையே கை செஞ்சால் அது மகாத்மாக்களுடைய அபிப்பிராயம். அதைத்தான் ஆர்ஜவம் நேர்மைன்னு சொன்னார். ஞானம் தத்துவ விஷயமான ஞானம், விஞ்ஞானம் பரமாத்ம விஷயமான வைபவத்தை பத்தின விஞ்ஞானம், ஆஸ்திக்யம் வேதத்தில் உறுதி. வேதம் என்ன சொல்லுகிறதோ அது உண்மை அப்படிங்கிறது தான் ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம்னால் அஸ்தியின் தன்மை ஆஸ்திக்யம். ஆஸ்தின்னா பிரம்மம் இருக்குன்னு ஒத்துக்கிறவன் அவர் சொல்லல. இப்போ
வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிறவன் விட்டார். ஏன்னா இப்போ பெருமாள் இருக்கு கடவுள் இருக்குன்னு சொன்னால் ஆஸ்திகன், கடவுள் இல்லைன்னு சொன்னால் நாஸ்திகன் ஒரு சொல்லலை. வேதத்தை உண்மைன்னு ஒத்துண்டா ஆஸ்திகன், வேதத்தை இல்லைன்னு சொல்லிட்டா நாஸ்திகன். அதனால் யாருக்குமே கடவுள்னு பேசுகிறத விட வேதத்தை கண்டா தான் ஆகாது. இந்த நாஸ்திகர்கள்லாம் இருக்காளே அவர்களுக்கும் கடவுளை ரொம்ப கிட்டக்கு போக மாட்டான், ஏன்னா அவர் அடிப்பர்னு தெரியும். ஆனால் வேதமாக இருந்ததுன்னு சொன்னால் அது அடிக்காது இல்லையோ, அதனால் அத்தை இல்லை இல்லைன்னு சொல்லிடுவோம். வேதத்தை உண்டுன்னு ஒத்துண்டா தான் கடவுளை ஸ்தாபிக்கவே முடியும். வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கலைன்னா தெய்வத்தையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறோம், தொட்டா தெரிஞ்சுக்க போகிறோம், சாஸ்திரம் சொல்லவே தானே பிரம்மம் உண்டுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆஸ்திக்கம்னா வேதத்திலே ஸ்திர புத்தி, பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம், இதெல்லாம் பிராமணனுடைய கர்மா. ஆக சத்தகுணத்தோடைய கூடியவனாய், உள்ளிந்திரிய வெளியேந்திரியங்களை அடக்கியவனாய், தபஸ் உள்ளவனாய், கர்மத்துக்கு தகுதி படைத்தவனாய், கர்மத்தை செய்யும் போது விகாரம் அடையாதவனாய், மனமும் மொழியும் மெய்யும் ஒருபடிப்பட்டிருப்பவனாய், எல்லா தத்துவங்களை பற்றின அறிவு படைத்தவனாய், பரமாத்ம விஷயமான உயர்ந்த ஞானம் படைத்தவனாய், வேதத்தில் உறுதி உள்ளவனாய் பிராமணன் இருக்கிறான், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலே. ஏன்னா அவர் இருக்கிறான்னு தான் சொல்லியிருக்கார். பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம், இது பிராமணனின் கர்மம், இது அவனுடைய ஸ்வபாவம். ஸ்வபாவம்ங்கிறது முன்வினை பயனாக ஏற்பட்ட சத்வகுணம், அதன் பயனாக இருக்கிற நிகழ்வுகள். ஆக இது 42-43 ஸ்லோகம். சௌரியம் தேஜோ திருதிர் தாட்சியம் யுத்தே சாப்பியபலாயனம் தானம் ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். இது க்ஷத்ரியனுக்கு உண்டானவர்கள். சௌரியம், சௌரியம்னா ஒரு பெரிய படை இருந்தால் கூட அதற்குள்ள கலங்காத நுழையிறான் இல்லையோ, அந்த வீரத்துக்கு தான் சௌரியம்னு பேர். தேஜா, தேஜஸ்ங்கிறது எப்பேற்பட்ட படைக்குள்ள நுழைஞ்சாலும் ஒத்தனை இவனை ஜெயிக்க முடியாது, அதான் அவனுக்கு இருக்கிற தேஜஸ். திருதி, என்ன இடையூறு வந்தாலும் அதை முடித்து விடுதல். தார்க்ஷம், எடுத்த செயலை கண்டிப்பாக முடித்தல், செயல் திறன். ஒரு செயலை இப்படித்தான் செய்யணுங்கிற திறமை இருக்க வேண்டும் இல்லையோ, செயல் திறன். யுத்தே சாப்பியபலாயனம், தனக்கு உயிரே போறதா இருந்தா கூட யுத்தத்தில் பிற்காலிடாமை. யுத்தம்னு போயாச்சுன்னா புறமுதுகு காட்டக்கூடாது இல்லையோ, உயிர் போகிறதுன்னு இருந்தால் கூட புறமுதுகு காட்டாமை. தானம் ஈஸ்வர பாவச்ச, கொடுத்தல். நிறைய தானம் பண்ணுறவன் தான் க்ஷத்ரியன். தானம் பண்ணுபவனாய் ஈஸ்வர பாவம், ஈஸ்வர பாவம்னா ஈஸ்வரன் லோகத்தையே நியமிக்கிறாரோ இல்லையோ, அதை போல க்ஷத்ரியன் ராஜா தம் பிரஜையை நியமிப்பனும் இல்லையோ. ஆக ஈஸ்வரனை போல நியமிக்கும் சுவாவம் உடையவன். ஈஸ்வர சப்தத்துக்கே அதான் அர்த்தம், ஈஷு கூட்டல் வரச்சு, அதான் ஈஸ்வர. ஈஷுன்னு சொன்னால் நியமிக்கும் திறன், வரச்சு பிரத்தையும் சுவாவார்த்தே வரச்சு, இயற்கையாக நியமிக்கும் திறன் படைத்தவன் தான் ஈஸ்வரன். ராஜா ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தால் நியமிக்கும் திறன் படைத்தவன். ஆ ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம், இது க்ஷத்ரியனுடைய கர்மம். அடுத்தது வைசியங்கர்ம சொல்றார். கிருஷி கோரக்ஷ்ய வாணிஜ்யம் வைசியங்கர்ம ஸ்வபாவஜம். வைசியனுக்கு கர்மா, இவனுக்கு இருக்கிறது ரஜோகுண தமோகுண சேர்க்கை. கீழே க்ஷத்ரியனுக்கு இருந்தது ரஜோகுணம், வைசியனுக்கு இருக்கிறது ரஜோகுண தமோகுண கலந்தது. கிருஷி அதாவது கிருஷி உழவு தொழில், கோரக்ஷ்ய பசுக்களை ரட்சித்தல், வாணிஜ்யம் வியாபாரம், வைசிய கர்ம ஸ்வபாவஜம், இவை மூன்றும் வைசியனுக்குரிய கர்ம. கிருஷி கோரக்ஷ்ய வாணிஜ்யம் வைசியம் கர்ம ஸ்வபாவஜம். அடுத்தது சூத்ர கர்ம, பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். பரிச்சர்யாத்மகம், முன்னே சொல்லப்பட்ட மூன்று வர்ணத்தவர்களும் எந்தெந்த தொழிலில் ஈடுபடுகிறார்களோ அந்தந்த தொழிலுக்குரிய கைங்கர்ணங்களை செய்தல் சூத்ரனுக்குண்டான ஸ்வபாவம். அவர் தமோகுணத்தோடே செய்கிறார். பரிச்சர்யாத்மகம் கர்ம, பரிச்சர்யா முதல் மூன்று வகைப்பட்டவர்களுக்கு மூணு வித கர்மா சொல்லியும், அந்த கர்மத்துக்கு ஒத்தாசைக்கு வேணுமில்லையோ அதற்குரிய எல்லா உதவிகளையும் எவன் புரிகிறானோ கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். சூத்ரங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்கிறார் சோச்சதி இது சூத்ரா. அவர் நிறைய கர்மங்களை பண்ணி பண்ணி ஓடி ஆடி வேலை செஞ்சு வேலை செஞ்சு மெய் வருந்தி போகிறது இல்லையோ, சோச்சத்தின்னா வருத்தப்படுறாருன்னு அர்த்தம். அதனால தான் சூத்ரன், சோகம் இருப்பவர் சூத்ரன். எதனால சோகம் இருக்கிறதுன்னா உடல் வருந்த மூணு வர்ணத்தவர்களுடைய தொழிலையும் உதவி புரிகிறார் இல்லையோ, அதனால் உடல் வருந்தி போகிற சோகம் இருந்தவர். இன்னொரு அர்த்தமும் தெரிவித்தார் சுச்சந்த் திராவயதீதி சூத்ரா, முதல் மூன்று வர்ணத்தவர்களுடைய கைங்கெட்டங்களும் இவன் இல்லாவிடில் நடக்காது. இவன் அந்த வேலையை செய்யலைன்னா முதல் மூணையும் அவர்களால் பார்க்க முடியாது. அப்போது இந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லையேங்கிற சோகம் அவள்கிட்ட இருந்து சொல்லியும் சுச்சம், அந்த மூன்று வர்ணத்தவர்களுடைய சோகத்தை திராவயதி போக்குகிறபடியாலே இவனுக்கு சூத்ரன் பேர். இவர் மெய் வருந்துகிறபடியாலே சூத்ரன், மற்ற மூன்று வர்ணத்தவர்களுடைய சோகத்தை போக்குகிறபடியாலே சூத்ரன். சுச்சம் திராவயதி இது சூத்ரா என்று பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். ஆக இப்போ நாலு பேர், முதல் வர்ணத்தவனுக்கு போதனம், ரெண்டாவது வர்ணத்தவனுக்கு ரக்ஷணம்,
மூணாவது போஷணம், நாலாவது சேவகம். முதல்ல இருக்கிறவர் போதனம், பிராமணம் போதிக்க வேண்டும். அடுத்தது ரக்ஷணம், க்ஷத்ரியன் ரட்சிக்க வேண்டும். மூணாவது வைசியம் பணங்காசு கொண்டு போஷணம், நாலாவது சூத்திரன் சேவகம். இப்படி நாலு வர்ணத்தவர்களுக்கு நாலு தெரிவித்தார். அதனால பேர் வித்தியாசம் இருந்தது. சர்மான்னு பிராமணன் சொல்லிக்கொண்டான், அதே போல வர்மானு க்ஷத்ரியன் சொல்லிக்கொண்டான், குப்தான்னு வைசியன் சொல்லிக்கொண்டான், தாசன்னு சூத்திரன் சொல்லிக்கொண்டான். இந்த நாலு வர்ணத்துக்கும் பேர் வித்தியாசம் இருந்தது, அவர்களுடைய குணத்தில் வித்தியாசம் இருந்தது, அவர்களுடைய வியாபாரத்தில் வித்தியாசம் இருந்தது. சரி, இப்போ சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதை பற்றி எப்படி கொண்டிருக்கிறார்கள் என்னால், இப்போ பிள்ளவுரங்காவல்லி தாசர் மூன்றாம் வர்ணம் தாண்டி நான்காம் வர்ணத்தில் பிறந்தவர். ஆனால் அந்த பிள்ளவுரங்காவல்லி தாசர் மற்ற மூன்று வர்ணத்தவர்களை என்ன பண்ணிட்டு இருப்பாளோ அதுக்கெல்லாம் உதவிக்கு போயிருப்பாரா? இப்போ அவர் தானே பண்ணணும், சூத்திர செஞ்சிருக்க வேண்டியது என்ன? யாரானு ஒருத்தர் கிருஷி பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு உதவிக்கு போகணும், பசுமாடு மேய்ச்சின் இருந்தார்னா உதவிக்கு போயிருக்கணும், வியாபாரம் பண்ணியிருந்தால் உதவி போகணும். பிள்ளவுரங்காவல்லிதாசர் போலையே ராமானுஜர் காலக்ஷேப கோட்டிலாம் உட்கார்ந்தார். காலக்ஷேப கோட்டியில் உட்காண்டிருக்கிறதா அந்த தாசருடைய வேலையினால், யார் ஒருத்தன் பஞ்சசம்ஸ்கார பலத்தாலும் ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் மிக உயர்ந்த குணங்கள் கொண்டவனாய் ரஜோகுண தமோ குணங்களை தவிர்த்து சத்தகுணத்திலே வளர்ந்து விட்டானோ அவன் சூத்திரனாக இருப்பிலும் அந்த நிலை மாறி அவன் பரமசீவேஷ்ணவன் பிரபன்னனாகி மற்ற மூன்று வர்ணத்தவர்களுக்கும் அவன் உதவி புரிய தேவையில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அபிப்பிராயம். இப்போ அந்த விசாரம் நம்ம பண்ணணும்னா அடுத்த ரெண்டு மணி நாள் பண்ணணும். இதை பற்றி நிறைய கிரந்தங்கள்ல நிறைய விசாரம் பண்ணியிருக்கா, விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லிட்டேன் இப்போ. அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது இத்தனையும் தாண்டலாம், அடியேன் ராமானுஜதாசன் சிவேஷ்ணவ சம்பிரதாயத்தில் சேவிக்கிறார்கள்னு சொன்னால் எல்லாருமே தாசர்கள் ஆயிட்டான். முன்னாடி நான்காவது வர்ணத்தவர் தான் தாசர்களாக இருந்தார். ஆழ்வார் பாசுரத்தில் குலம் தாங்கு சாதிகள் நாலுன்னு சொல்றார். இந்த குலத்தை நான்கு சாதிகளும் சேர்ந்து தான் தாங்கிறதுங்கிறார். இந்த சமுதாயத்தை தாங்குறாள்னா நாலு பக்கம் நாலு தூண் வேணும் இல்லையோ, குலந்தாங்கு சாதிகள் நாலுன்னு தெரிவித்தார். நெத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் மணிவண்ணர் காலன்னு உள்கலந்தார்னு போஷன் ஆழ்வார் திருமழிஷி ஆழ்வார் தெரிவித்தார். நலங்களாய நற்கலகள் நாலிலும் பயின்றிலேன், குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். ஈரிரண்டுன்னா நாலு இல்லையோ, குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். இந்த நாலு குலங்களுக்குள்ள ஒன்னிலையும் பிறக்கலையேங்கிறார். அவர் மூணு குலங்களுக்குள்ள ஒன்றில் பிறக்கலேன்னு சொல்லலை, குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். ஆக இந்த நாற்குலங்களுக்குள்ளும் பிறக்கலாம், குற்றமில்லை. ஆச்சாரிய அபிமானத்தாலே பக்தி தலையெடுத்து சமாசிரயணம் பண்ணி கொண்டு பஞ்சசம்ஸ்கார பலத்தோடே சத்தகுணத்தை வளர்த்து கொண்டு விட்டான் என்றால் அவன் அப்புறம் அந்த தன்மையிலிருந்து மாறிவிடுகிறான். அவன் மாறி மற்ற பேருக்கு உதவி புரியக்கூடிய கைங்கறி செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறத தான் பெரியோர்கள் சம்மதித்துள்ளார்கள். அதனால்தான் சமாசிரயணம் ஆயிடுச்சுன்னா அடியேன் ராமானுஜதாசன். ஆனால் இப்போ அடியே இப்போ இப்போ விழுந்து சேவிக்கச்சே அபிவாதையை பண்ணச்சே என்ன சொல்கிறோம், கிருஷ்ண சர்மாஹம் அஸ்மி போகோங்கிறேன். பாரத்வாஜ கோத்திரா ஆபஸ்தம்ப சூத்ராதிஷாகாத்யாய் ஸ்ரீ கிருஷ்ண சர்மா நாமகம். இது அடி எனக்கு சர்மா மாமம்னு வச்சுங்கோ, கிருஷ்ண சர்மான்னு சேவிக்கிறேன்னு இல்லையோ, அந்த அபிவாதையைக்கு இன்னுமே பிரயோஜனமே கிடையாது. அபிவாதனம் பண்ணிட்டு இருந்தால் திரும்ப சர்மா சர்மா ஞாபகம் வந்துருக்கும். எப்போ ஆச்சாரியன் இடத்துல போய் அடியை சமாசனம் பண்ணி வந்துட்டேனோ இனிமே அடியேன் ராமானுஜதாசன். மொத்த பேரும் தாசர்கள் தான், பேரை மாற்றி விடுறார். ஆச்சாரிய நமக்கு தாசிய நாமத்தையே மாத்திடுவார். அதுதான் பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்கிறோம், தாபகா புன்றகா ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமாக. இவனுக்கு என்ன சர்மா பேர் இருந்தாலும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிச்சே சர்மா பேரே மாறிடும். இவருக்கு வேற பேர் கொடுத்து ராமானுஜதாசன்கிற பேர் கிட்டுடும். கிட்டி எடுத்துன்னா இனி எல்லாம் ஒரே குலம், பிரபன்ன குலம். ஆச்சாரியனுக்கு சிஷ்யன்கிற ஒரே குலம், ராமானுஜர் திருவடி சம்பந்திங்கிற குலம். அது இந்த சம்பிரதாயத்திலே ஓஹோன்னு ரொம்ப ஆச்சரியமாக சாஸ்திர விசாரம் பண்ணி ஒரு குற்றம் இல்லாமல் அப்பழுக்கில்லாமல் ஆயிரம் ஆண்டு காலமாக ஸ்தாபித்து வைத்துள்ளார்கள். புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, சாஸ்திர சம்மதம், ஆழ்வார்களும் பாடி வைத்தது. ஆக பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம் 45வது ஸ்லோகம். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரத சம்சித்திம் லபதே நர ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தச்ருணு. தச்ருணு, நான் சொல்லுவதை மறுபடியும் கேள். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரத ஸ்வே ஸ்வே தங்கள் தங்களுடைய கர்மண்யபிரத அவனவன் தன் தன் கர்மத்திலே ஆசைப்படைத்தவனாக நிலை நின்றவனாக செய்து சம்சித்திம் லபத்தே நரக மோட்சத்தை அடைகிறான். சம்சித்திங்கிறது மோட்சத்தை குறிக்கும். தங்கள் தங்கள் கர்மாவில் நிலை நின்று அததை அனுஷ்டித்து மோட்சம் அடைகிறார்கள். ஸ்வ கர்ம நிரதஹா சித்திம் யதா விந்ததி தன் கர்மத்தில் நிலை நின்றவன் எப்படி சித்தி அடைகிறான்ங்கிறத ஸ்ருணு, நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். உன் கர்மத்தில் நிலை நின்றால் சித்தி அடைஞ்சுள்ளாம்,
இப்ப ஆரம்பிச்சிட்டார். 18வது அத்தியாயம் கடைசியா நெருங்கிட்டு இருக்கும் இல்லையோ, இப்ப 2வது அத்தியாயத்துல கர்மயோகம் பண்ணுன்னு ஆரம்பிச்சாரோ இல்லையோ, அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டார். எப்பவும் தொடங்கிய இடத்துல உபன்யாசத்தை முடிச்சுடணும். நம்ம எங்கேயோ கொண்டு போய் முடிச்சோன்னா எதை கேட்க ஆரம்பிச்சோன்னே யாருக்கும் தெரியாது. கர்மயோகத்தை பண்ணுன்னு சொல்றதுல தான் கண்ணனுக்கு நோக்கே. ஏன்னா அவனுக்கு கர்மயோகம்ங்கிறது அவன் வர்ணாசிரம தர்ம யுத்தம். அப்ப யுத்தத்தை பண்ண சொல்றதுல தான் கண்ணனுக்கு நோக்கம். இத்தனை நாள் என்னென்னமோ சுத்தி அடிச்சுன்னு வந்துட்டார். இப்ப மறுபடியும் கர்மயோகத்தை பண்ணுன்னு சொல்லி முடிச்சுடணும் இல்லையோ. இப்ப நம்ம 3வது விஷயத்துக்கு வந்துட்டோம். கீதார் சங்கரத்தில் ஆழவந்தார் சொன்னத்தில் முதல் விஷயம் நம்மளுக்கு தேவையானது 4 விஷயங்களை பற்றி எடுத்துரைத்தார். அதில் ஈஸ்வரே கர்த்திருத்தா புத்திக்கு பார்த்துட்டோம், சத்த உபாதேயத்தா பார்த்துட்டோம், 3வது நமக்கு தேவையது ஸ்வகர்ம பரிணாமச்ச. ஸ்வகர்மாங்கிறது கர்மயோகம். கர்மயோகத்தை பண்ண 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 பரிணாமம் அடைந்து முக்தியை கொடுத்து விடுங்கிற 3வது அர்த்தம். அதைத்தான் இனிமே சொல்ல போகிறார். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரத சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்தியம் யதா விந்ததி தச்ருணு. எப்படி முக்தி அடைகிறான் அதை சொல்லுகிறேன் கேள். யத பிரவிற்த்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவஹ மாணவஹ மனிதன் சித்திம் விந்ததி முக்தி அடைகிறான். யத பிரவிற்த்திர் பூதானாம் யத யவனிடத்திலிருந்து பூதானாம் ஜீவராசிகள் அத்தனை பேருடைய பிரவிற்த்திர் பவதி உற்பத்தி ஏற்படுகிறதோ அப்படின்னா சர்வேஸ்வரன் அர்த்தம். எந்த சர்வேஸ்வரனிடத்திலிருந்து பூதராசிகள் ஜீவராசிகள் அத்தனையும் உற்பத்தி அடைகிறார்களோ, ஏன எந்த பகவானாலே இதம் சர்வம் ததம் இப்படி படைக்கப்பட்டிருக்கிற இத்தனையும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, எவனால எல்லாம் படைக்கப்படுகிறதோ எவனால மொத்தமும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ ஸ்வமக்வ கர்மணா தம் அபியர்ச்சிய தம் அப்படிப்பட்ட பரம்பொருளான பகவானை தம் அபியர்ச்சிய அவனை அர்ச்சனம் பண்ணி எதாலே புஷ்பங்களை கொண்டல்ல ஸ்வகர்மணா தன்னுடைய வர்ணாசிரம விகிதமான கர்மங்களை அனுஷ்டித்து அதனாலே தம் அபியர்ச்சிய அந்த தெய்வத்தை பிரீத்தி ஏற்படுத்தி எந்த தெய்வத்தை எவனாலே உலகமத்தனையும் படைக்கப்பட்டு எவனாலே உலகமத்தனையும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தெய்வத்தை எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மாவினாலே ஆராதித்து. ஏன்னா அது ரொம்ப பெரிய பிரம்மம். அந்த பிரம்மத்தினுடைய பெருமை சொல்லச்சே எவனால உலகம் முழுக்க உருவாருதோன்னார், எவனால அத்தனையும் வியாபிக்கப்பட்டிருக்கோன்னுட்டார். இப்ப அப்பேற்பட்டவனுக்கு கிட்டக்கே போக முடியாதுன்னுங்கிற பயம் ஏற்படும் இல்லையோ. பயப்படாதே, ஸ்வகர்மணா அபியர்ச்ச அதுக்கு தான் உனக்குன்னு கர்மத்தை பிரிச்சு விட்டுருக்கேன். நீ எந்த வரணமோ எந்த ஆசிரமமோ அதற்குரிய கர்மத்தை அனுஷ்டிப்பாய், கர்மயோகத்தை செய். ஸ்வகர்மணா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவஹ மாணவஹ மனிதன் சித்திம் விந்ததி மோக்ஷத்தை அடைகிறான். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவ நியதங் கர்ம குர்வன் நாப்னோதி கில்பிஷம். அடுத்து சொல்றார், அவனவனுடைய வர்ணாசிரம தர்மமே தான் கர்மயோகம். வர்ணாசிரம தர்மத்தை பண்ணு. கூடவே கீழ் அத்தியாயத்தில் ஒரு 14 வகையான கர்மயோகம் சொல்லியிருக்கார். இது நாம ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், அதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும். தேவ பூஜை, வேதாத்தியனம் பண்ணுதல், தீர்த்த யாத்திரை பண்ணுதல், பிராணாயாமம் செய்தல், இப்படின்னு ஒரு 14 வகை பார்த்துருக்கோம். நம் வர்ணாசிரம தர்மத்தை பண்ணிக்கொண்டு விசேஷமாக அந்த கர்மயோகத்தில் ஏதேனும் ஒன்றை செய்தால் அந்த கர்மயோகமே தான் நல்ல பரிமளத்தை அடைந்து அது பரிணமித்து பரிணமித்து பக்தியில கொண்டு போய் சேர்த்து அது பரமபக்தி ஆகி முக்தி கொடுத்து விடும். இதுதான் ஸ்வகர்ம பரிமாணச்ச. நம்முடைய கர்மமே முக்தி அடையிற சொல்லியோ, நம் கர்மமே பலிக்கிற சொல்லியோ. ஸ்ரேயான் உயர்ந்தது, ஸ்வதர்மஹா என் தர்மமான கர்மயோகம் வசந்தது. இங்க ஸ்வதர்மம்னு சொன்னது பிராமண தர்மா வைசிய தர்மான்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம், கர்மயோகம்னு வச்சுங்கோ. அப்ப பரதர்மம் ஸ்வதர்மம்ங்கிறது கர்மயோகம்னா, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா விகுணா குறைவாக செய்யப்பட்டதாக இருந்தாலும் ஸ்வதர்மா கர்மயோகம் ஸ்ரேயான் வசந்தது. கொஞ்சம் குறைச்சலா முழுக்க பண்ண முடியல, ஒருவேளை கொஞ்சம் குறைச்சலா பண்ணியிருந்தேனா கூட மந்திரத்துல குறவோ தந்திரத்துல குறவோ ஏதோ கரவு இருந்தா கூட நமக்குன்னு இருக்கிற கர்மயோகம் உயர்ந்தது. எதை விட பரதர்மாத்து ஸ்வனுஷ்டிதாத்து. பரதர்மங்கிறது ஞான யோகம், நன்றாக அனுஷ்டிக்கப்பட்ட ஞான யோகத்தை காட்டிலும் குறைவாக அனுஷ்டிக்கப்பட்ட கர்மயோகம் சிறந்தது. ஏனெனில் ஞான யோகம் எனக்கு பழகாதது, ஞான யோகத்தில் நழுவறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஞான யோகத்துக்கு இந்திரியங்களை முழுக்க நான் அடக்கி ஆகணும், இது ஒரு தேவையும் கர்மயோகத்துக்கு இல்லையோ இல்லையோ. அதனால் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாது. ஸ்வபாவ நியதங் கர்ம, ஸ்வபாவங்கிறது பிரகிருதி ஸ்வபாவம், பிரகிருதிக்கு ஏற்றதான ஸ்வபாவ நியதம் பிரகிருதி வீர்காரமான சரீரத்தினுடைய கர்ம குருவன் அதை செய்து கொண்டிருப்பவனாய் கில்பிஷம் நாப்புனோதி. கில்பிஷம்ங்கிறது சம்சாரம் பாபம், அந்த பாபத்தை இவன் அடைவதில்லை.
அடுத்து 48வது ஸ்லோகம். சஹஜங் கர்ம கௌந்தேய ச தோஷமபி ந த்யஜேத் சர்வாரம்பாஹி தோஷேன தூமேன அக்னிரிவ ஆவிருதஹ. இப்போது அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான், நீ கர்மயோகத்தை செய், ஞான யோகத்தை செய்யாதேன்னு சொன்னியே, கர்மயோகத்தில் குற்றங்கள் இருக்கே, நான் எனதுக்கு அதை செய்யணும்? கர்மயோகத்துக்கு இருக்கிற குற்றம் ஒன்று, தேக ஆயாசம் ஏற்படும். கர்மாவை பண்ண பண்ண தேக ஆயாசம் ஏற்பட்டது இல்லையா, அதான் தோஷம். அப்போ கர்மயோகத்துக்கு தோஷம் இருக்கிறதுனால நான் ஆரம்பிக்காமல் இருக்கேனேன்னா, கண்ணர் உடனே பதில் சொன்னார், தோஷம் ஞான யோகத்துக்கு இருக்கே அர்ஜுனா, நீ தோஷம் இருக்குதுன்னு ஆரம்பிக்கப்படாதுன்னா ஒரு கர்மாவையுமே தொடங்க முடியாதுன்னு விட்டார். ஆக ஏதோ ஒரு கர்மா தோஷம் இருக்கு போகிற, ஞான யோகத்துக்கு எது தோஷம்னால் என் இந்திரியங்களை அடக்க வேண்டியிருக்கோ இல்லையா, அது பெரிய தோஷம். தேவையில்ல, மனவரு இதோ உடம்பு வருதுன்னா கூட உனக்கு தெரியும் அர்ஜுனா, ஆனால் இந்திரியங்கள் அடக்கிறதுனா உனக்கு என்னதுனே தெரியாது. இந்த என்னதுன்னே தெரியாத ஞான யோகத்தை விட கொஞ்சமானு பட்டுட்டு ராத்திரி ஒழுங்காவது தூங்கலாம் இல்லையோ, உடம்பு ஆயாசப்பட்டதுன்னா போய் படுத்தோம்னா தூக்கம் வரும், ஒன்றுமே இல்லை சுகவாசம் வசிச்சுருந்தோம்னா தூக்கமே வராது. அதுக்காகவான கர்மயோகம் பண்ணிவிடலாமான்னு தோணும், ஏன்னா உடம்பு ஆயாசத்தினாலே தூக்கம் வருது இல்லையோ. சகஜங் கர்ம அப்படின்னா நமக்குன்னு சகஜமாக இருக்கக்கூடிய கர்மயோகம். கௌந்தேய குந்தி புத்திரனே சதோஷமபி நத்தியஜேத், கர்மயோகத்துக்கு தோஷமே இருந்தாலும், எது தோஷம், ஆயாசம் ஏற்படுறதுங்கிற தோஷம், அந்த தோஷமே இருந்தாலும் நத்தியஜேத், அதை விட முடியாது, விடாதே. சர்வாவரம்பாகி தோஷேன, எதை ஆரம்பித்தாலும், கர்மயோகம் ஆரம்பித்தாலும் ஞான யோகம் ஆரம்பித்தாலும், சர்வ ஆரம்பாகி தோஷேன தூமேன அக்னிரிவ ஆவிருத்தாக, எப்படி அக்னி ஒரு புகையாலே சூழப்பட்டிருக்கிறதோ அதை போல எந்த யோகமும் ஒரு புகையால் சூழப்பட்டு தான் இருக்கும். கர்மயோகத்துக்கு ஒரு புகை இருக்குன்னா ஞான யோகத்துக்கு ஒரு புகை, அதற்கு உடம்பு ஆயாசங்கிறது புகை மூடின்னு இருக்குன்னா இதற்கு ரொம்ப நாளாக பழகாதது, ஞான யோகத்துக்கு இந்திரியங்களை அடக்க வேணுங்கிற ஆயாசம் அது இதற்கு இருக்குமது. அடுத்து 49வது ஸ்லோகம். அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகதஸ்பிருக நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. ஞான யோகத்தால் எந்த நிலையை அடைஞ்சிடுவோமோ அதை கர்மயோகத்தாலேயே அடையலாம்னு சொல்லுகிறான். ஞான யோகத்தாலே உயர்ந்த தியானம் கிடைக்க போகிறது, தியான நிஷ்டை கிடைக்கும், அந்த தியான நிஷ்டை கர்மயோகத்தில் கிடைக்குமோ? ஞான யோகம்னா உட்காந்து விடலாம், உட்காந்து பகவத் தியானம் ஆத்ம ஞானத்தில் ஈடுபடலாம். கர்மயோகம்னா சண்டை என்ன போட்டுருக்கணும், அதான் அவனுக்கு வர்ணாசிரம தர்மம். அப்போ ஞான யோகத்தால் தியான நிஷ்டை கிடைக்குமே, கர்மயோகத்தினால் அந்த தியான நிஷ்டை கிடைக்குமா என்று கேள்வி. கிடைக்கும் என்ன இந்த ஸ்லோகத்தில் பதில், ஏனெனில் கர்மயோகத்துக்குள்ள ஞானம் அடங்கியிருக்கோம் இல்லையோ, ஞானமே இல்லாத கர்மம் இல்லையே. கர்மயோகத்தை பயின்று இருக்கிறச்சே அம்பு விட்டுண்டே இருக்கிறச்சே எந்த எண்ணத்தோடு விடுகிறான், இதன் பலம் என்னதல்ல, கர்மா என்னதல்ல, நான் செய்பவன் அல்லன் என்கிற ஞானத்தோடு அம்ப விடுறாரோ இல்லையோ, அந்த ஞானமே தியான நிஷ்டை ஏற்படுத்திடும். ஞான யோகத்தினால தியான நிஷ்டை அடையிறதுன்னு மட்டும் நினச்சிக்காதே, அதை எந்த தியான நிஷ்டை அடைகிறாயோ அது கர்மயோகமே உனக்கு பெற்று கொடுத்து விடும். என்ன அடுத்த ஸ்லோகம். அசக்த புத்தி அப்படின்னால் கர்ம பலத்தில் ஆசையில்லாதவன், சர்வத்திர எந்த கர்ம பலத்திலையும் ஆசையில்லாதவன், ஜிதாத்மா மனத்தை அடக்கியவன், விகதஸ்பிருக நான் கர்த்தாவல்லன் என்று நன்னா தெரிஞ்சின்றவர், தான் கர்த்தாங்கிற ஸ்பிருக ஆசையை விட்டுடுவர். நைஷ்கர்மிய சித்தியம், நைஷ்கர்ம சித்திங்கிறது தான் தியானம், தியான நிஷ்டை கிடைக்கிறதே அது நைஷ்கர்மிய சித்தி. அந்த தியான நிஷ்டையாகிற பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி, அதை தியாகத்தினால் அடைந்து விடுகிறான். கீழே சந்நியாசமும் தியாகமும் ஒன்றுன்னு பார்த்துட்டோம் ஸ்லோகம் முதலே அதுதான். ஆகையால் இங்கே சந்நியாசம்னு சொன்னால் தியாகம்னு அர்த்தம் வச்சுங்கோ, தியாகம்னா த்ரிவித தியாகம், மூன்று வித தியாகத்தோடு கர்மயோகத்தை அனுஷ்டித்தால், ஞான யோகத்தை அனுஷ்டிப்பதனால எந்த தியான நிஷ்டை ஏற்படுமோ அது இந்த கர்மயோகத்தினாலேயே ஏற்பட்டுவிடும் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். 49வது ஸ்லோகம். 50வது ஸ்லோகத்தாலே சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. அடுத்தது ஆத்ம தியானத்துக்கு வழி சொல்லுகிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். இனிமே தியான நிஷ்டைன்னா என்ன, ஆத்ம தியானம் எப்படி, அதன் வழி எப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அவரே சொல்லிக்கிறார், இதை நான் சுருக்கமாக சமாசேனைவன்னா சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு, ஏன்னா 49வது அவருக்கு தெரியும். அதனாலே இப்போ போய் மெதுவாக இவர் தியான நிஷ்டை எதேன்னு நீட்டி முழக்கி ஆரம்பித்தால் ஆறும் உட்கார மாட்டார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு விட்டதுனாலே சீக்கிரமாக முடிச்சுட்டார். நம்மளும் சீக்கிரம் முடிச்சிருவோம். சித்திம் பிராப்தா யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே. சித்திம் பிராப்தா தியான சித்தி அடைந்தவன், யதா பிரம்ம எந்த உபாசனத்தினாலே பிரம்மத்தை அடைகிறானோ, பிரம்ம ததாப்னோதி ததா நிபோதமே, எந்த உபாசனத்தாலே பிரம்மத்தை அடைகிறானோ அந்த வழியை, அந்த தியான நிஷ்டையை, அந்த வழியை சமாசேனைவ
சுருக்கமாக அந்த நிட்டையை பற்றி ஞானஸ்ய யாபரா பராஜ்ஞானமாகற அந்த தியான நிட்டை ஆத்ம சாட்சா்காரத்தை பற்றி சொல்லுகிறேன் கேள் சொல்லுன்னு அர்ஜுனன் பிரார்த்தித்தான். 51வது ஸ்லோகத்தாலே புத்தியா விசுத்தயா யுக்தா திருத்தியாத்மானம் நியமியச்ச சப்தாதீன் விஷயான் தியக்துவா ராகத்வேஷோ வியுதஸ்யச்ச. ஆத்ம சாட்சா்காரத்துக்கு சுலபமாக வழி சொல்லுகிறார். புத்தியா விசுத்தயா ஆத்ம தத்துவத்தை பற்றின உண்மையான சுத்தமான கலக்கமில்லாத புத்தியாலே யுக்தா கூடியவனாய் திருத்தியாத்மானம் சாத்திகமான திருத்தியை உடையவனாய் ஆத்மானம் நியமியச்ச தன் நெஞ்சை நன்றாக அடக்கி கண்ட விஷயத்தில் போகாமல் ஆத்ம விஷயத்திலே செலுத்தியவனாய் சப்தாதீன் விஷயான் தியக்துவா சப்தஸ்பரிச ரூப ரசகந்தங்கள் முதல்ல விஷயானுபவத்தை தொலைத்து ராகத்வேஷம் யுதஸ்யச்ச ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்புகளையும் தொலைத்து அடுத்து விவிக்த சேவி. விவிக்த சேவினா ஏகாந்தமான இடம், விவிக்த தனிப்பட்ட ஏகாந்தமான இடம். ஏன்னா கூட்டம் இருக்கிற இடத்துல போனால் ஒத்துரு நம்மளை தியானம் பண்ண விட மாட்டான். அப்பாவா ஏதாவது சத்தம் கொண்டே இருந்தாள்னா சத்தம் தான் காதில் விழும், தியானம் பண்ண முடியாது சொல்லியும். அதனால் விவிக்த சேவி ஏகாந்த இடத்தை தேர்ந்தெடுத்து லகுவாசி குறைச்சலாக வேண்டிய அளவு மட்டும் ஆசி உணவு உண்பவராய் லகுவாசி குறைச்சலாக உணவு உண்பவராய் யதவாக்காய மானசா அடக்கப்பட்ட வாக்கு காயம் மனசு ஆகியவற்றோட கூடியவராய் தியான யோக பரஹ இறுதிவரை தியான யோகத்தில் ஈடுபட்டவராய் நித்தியம் வைராக்கியம் சமுபாஸ்ருதா நித்திய வைராக்கியம் ஆத்மாவை தவிர மற்றதில் ஆசை செலுத்தாதவராய் மற்ற விஷயத்தில் வைராக்கியம் படைத்தவராய் இருந்து கொண்டு அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்ச நிர்மம சாந்தா பிரம்மபூயாய கல்பதே. அவன்தான் பிரம்மபூயாய ஆத்மாவை உள்ளபடி அனுபவிக்கிறான். பிரம்மபூயாய கல்பதே ஆத்மானுபவத்தை உண்மமாக அனுபவிக்கிறான். அகங்காரம் தேகாத்மாபிமானம் பலம் ரொம்ப நாளாக நம்மோட கூட வர்ற வாசனை தர்ப்பம் விஷயத்தை அனுபவித்தனால கர்வம் காமம் பேராசை குரோதம் கோபம் பரிகிரகம் எதேதோ உறவுகள் விமுச்ச இது இத்தனை உட்டுட்டு இதை இத்தனையும் விட்டு நிர்மமாக இந்த கர்மா என்னுடையதுங்கிற எண்ணத்தை விட்டு சாந்தாக ஆத்மாதான் இனிது ஆத்மானுபவம் தான் இனிது என்கிற எண்ணத்தோடே பிரம்மபூயாய கல்பதே பிரம்மங்கிற ஆத்மானுபவத்தை பெறுகிறான். அடுத்து 44வது ஸ்லோகம் பிரம்மபூதா பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். பிரம்மபூதா ஆத்ம சாட்சா்காரம் பெறுபவன் பிரசன்னாத்மா கலங்காத மனசு படைத்தவனாய் ந சோசதி என்னை தவிர மற்ற எதை பற்றி நினைத்தவன் கவலையே படாதவனாய் ந காங்க்ஷதி என்னை தவிர மற்றொன்றில் விருப்பம் இல்லாதவனாய் சமசர்வேஷு பூதேஷு எல்லா பிராகிருத ஜீவராசிகள் அத்தனை பேரிடத்திலையும் சமபுத்தி கொண்டவனாய் மத் பக்திம் லபதே பராம். ஆத்ம சாட்சா்காரம் பெற்றவன் அடுத்தபடியாக என் பக்தியையும் பெறுகிறான். ஆக முதல்ல கர்மயோகத்தை சொன்னார், தியான நிஷ்டையை சொன்னார், ஆத்ம சாட்சா்காரம் சொன்னார். ஆத்ம சாட்சா்காரத்தினால பக்தி பெறுகிறான், பக்தி முற்றி என்னுடைய பரமபதத்தையும் அடைந்து விடுகிறான் என்று கடைசியாக இப்போ சாஸ்திர சாரார்த்தம் மட்டும் இருக்குது. ஸ்வகர்ம பரிணாமம் கூட பார்த்துட்டோம். நம் கர்மயோகத்தை பண்ண பண்ண ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரத்தினால பக்தி யோகம், ஆத்ம சாட்சா்காரம் எப்படி பக்தி யோகம் மாறுது, பக்தி யோகத்தை எப்படி அனுஷ்டிக்கிறான், சரணாகதி ஏன் பண்ணுறான் அப்படிங்கிறத மட்டும் நம்பிக்க வேண்டும். அதனால் 54வது ஸ்லோகத்தில் ஆத்ம சாட்சா்காரம் அடைந்து பக்தி யோகமாக பரிமளிக்கிறதுங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். ஈஸ்வரே கர்த்திருதா புத்தி சத்வ உபாதேயதா அந்திமே ஸ்வகர்ம பரிணாமச்ச சாஸ்திர சாரார்த்த உச்சியதே என்ன ஆளவந்தாருடைய ஸ்லோகம். ஈஸ்வரே கர்த்திருதா புத்தி ஈஸ்வரனான பகவானிடத்திலே கர்த்திருத்தத்தை ஏறிட்டு அப்போ கர்த்தா தானாக இருப்பினும் தான் கர்த்தாவல்லன் என்ன அனுசந்தித்து சர்வேஸ்வரனே இவற்றை செலுத்துகிறபடியால் அவனே கர்த்தா என்று அனுசந்தானம் பண்ணி சத்தகுணத்தை கை கொண்டு சத்த உபாதேயதா அது தானமோ யஜ்ஞமோ தபஸோ ஆகாரமோ புத்தியோ திருதியோ ஞானமோ கர்மமோ கர்த்தாவோ இது எதுவாக இருப்பினும் சாத்திகமாக இருக்க வேண்டும், அதையே கை கொள்ள வேணும்னு அறுதியிட்டு அதற்கு மேலே ஸ்வகர்ம பரிணாமச்ச தன்னுடைய கர்மயோகம் வர்ணாசிரம தர்மத்துக்கு உகந்ததான கர்மயோகத்தை செய்து கொண்டு வந்தால்
அதுவே பரிணாமத்தை அடைந்து மலர்ந்து பக்தி யோகத்திலே மூட்டி பகவானையே நமக்கு பெற்று கொடுக்கும் என்கிற அர்த்தத்தையும், கடைசியாக பக்தி யோகத்தையும், இப்படி நாலு அர்த்தங்களை 18வது அத்தியாயத்தாலே கண்ணன் விளக்குகிறான். அதில் நாம் கீழே ரெண்டு அர்த்தங்களை பார்த்துட்டோம். சர்வேஸ்வரே கர்த்திருதா புத்திகி பார்த்துட்டோம், சத்த உபாதேய தாங்கிறதையும் பார்த்துட்டோம். இனி மூன்றாவது, நம்முடைய கர்மயோகம் எப்படி பக்தியாக பரிணமிக்கும், நம் கர்மயோகம் பக்தியாகி எப்படி மோட்சம் பெற்று கொடுக்கும் என்ன அர்ஜுனனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இவனுடைய கர்மயோகம்னு யுத்தம் பண்ணுறது இல்லையோ, அப்போ யுத்தம் பண்ணுவது பக்தியில் மூட்டுமா, யுத்தம் பண்ணுவது மோட்சம் பெற்று கொடுக்குமா? யுத்தம் பண்ணினா பிராணன் என்ன வாங்கணும், அது எப்படி மோட்சத்தை பெற்று கொடுக்கும்? நம்முடைய கர்மயோகம் பக்தியாக பரிணமித்து பக்தி முக்தி கொடுக்கும்ன்னு சொன்னால் அது எப்படி இயலும்? ஏன்னா பிராமணனுக்கு கர்மயோகம்னு சொன்னால் வேதாத்தியனம் பண்ணுதல், வேதாத்தியனம் பண்ணது முக்தி கொடுத்ததுன்னு சொன்னால் புரியறாப்பில் இருக்குது. சண்டை போட்டால் முக்தி ஏற்படுமா? பல பேருக்கு கொலை தொழிலாலாம் ஆயிடும். என்ன அர்ஜுனனுக்கு சந்தேகம், அந்த சந்தேகத்தை அவன் மனத்திலே நினைக்க அதற்கு கண்ணன் மேற்கொண்டு சமாதானம் சொல்கிறார். அவனவனுடைய வர்ண ஆசிரம தர்மத்தை அனுஷ்டித்தால் அதுவே கண்டிப்பாக முக்தி பெற்று கொடுக்கும் என்பதைத்தான் நாம் இப்போ பார்க்க வேணும். நேத்தி கடைசியாக 53வது ஸ்லோகத்திலே ஆத்ம சாட்சா்காரம் எப்படி ஏற்படுறதுங்கிறத சொல்லிவிட்டார். அகங்காரம் பலந்தர்ப்பம் காமம் குரோதம் பரிக்கிரகம் விமுச்ச நிர்மம சாந்தா பிரம்மபூயாய கல்பதே கல்பதே பிரம்மபூயாய. பிரம்மபூயம்னு இங்கே சொல்லப்படுறது ஆத்மானுபவம். கல்பதே அதை நன்று அனுபவிக்கிறான், ஆத்ம சாட்சா்காரம் பெறுகிறான்ங்கிறதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். எவன் பெறுகிறான்? தியான நிஷ்டை ஏற்பட்டுவிட்டவன் ஆத்ம சாட்சா்காரம் பெறுகிறான். அகங்காரம் அப்படின்னா தேகாத்மாபிமானம், பலம் அநாதி காலமாக நம்மோட இருக்கிற வாசனை, அதுதான் பலம்னு சொல்கிறார். அகங்காரம் தேகாத்மாபிமானம், பலமாகிற வாசனை, தர்ப்பம் விஷய சுகத்தை அனுபவிக்கிறதுனால ஏற்படுற கர்வம் அதுதான் தர்ப்பம், காமம் பேராசை, குரோதம் கோபம், பரிகிரகம் மற்ற உறவுக்காரர்களை ஆபாச பந்துக்களை பந்துக்கள்னு நினைக்கிறது. இப்படி இது எல்லாவற்றையும் விமுச்சிய விட்டுவிட்டு நிர்மமாக மமகாரமற்றவனாய் சாந்தா ஆத்மானுபவம் மட்டுமே இனிது என்கிற நல்லெண்ணத்தோடே பிரம்மபூயாய கல்பதே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுவிடுகிறான் என்று சொல்லிட்டார். இப்போ ஆத்ம சாட்சா்காரம் வரைக்கும் சொல்லிட்டாரே தவிர அது எப்படி பரமாத்ம சாட்சா்காரத்துக்கு போகும்? நம்ம கடைசியாக அடைய வேண்டியது பரமாத்மாவை, ஆத்மாவை அல்ல. ஆனால் இப்போ கண்ணன் சொல்லியிருக்கிறது ஆத்ம சாட்சா்காரத்தை பற்றி. இது எப்படி பரமாத்ம சாட்சா்காரத்துக்கு அடைத்து போகுங்கிறது கேள்வி. அதுக்கு பகவத் ராமானுஜர் தன்னுடைய பாஷ்யத்தில், கீதா பாஷ்யத்திலே ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் தெரிவிக்கிறார். ஆத்மாவனுடைய உண்மை அறிவை இவன் பெற்று விடுகிறான், ஆத்மாவை தியானம் பண்ணுகிறான், ஆத்மாவை பரமாத்மாவுக்கு சரீரமாய் அவனுக்கு சேஷபூதமாக நினைத்தே தியானம் பண்ணுகிறான். அது நினைக்க 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 பரமாத்மாவனுடைய பெருமைகள் ஒன்றுன்னா புரிய புரிய ஆத்மானுபவத்தை விட பரமாத்மானுபவம் இனியது அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்டுடுறது. ஏற்பட்டு ஆத்மாவிடத்திலேருந்து பரமாத்மாவை அனுபவித்ததற்கு மாறிவிடுகிறான். ஆத்ம சாட்சாரம் பெற்றுட்டா அப்போ ஆத்மா துல்லியமாக தெரியறதுன்னு அர்த்தம், ஆத்மாவை பற்றின எல்லா ஞானமும் ஏற்பட்டுடுத்துன்னு அர்த்தம். ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? ஞாதாவாக இருக்கிறார், ஞானமாக இருக்கிறார், ஆனந்தமயனாக இருக்கார். அப்போ ஞானமயமாய் ஆனந்தமயமாய் ஆத்மா இருக்கிறான். அதற்கு மேலே பகவத் சேஷபூதனாக இருக்கார் இல்லையோ, பகவானுக்கு அடிமைங்கிறது ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியமான குணம். அப்போ இவர் தியானம் பண்ணச்சேவே பகவானுக்கு அடிமை, பகவானுக்கு அடிமை, பகவானுக்கு அடிமைன்னு நினைக்கிறார். ஆத்ம சாட்சா்காரம் பெறச்சேவும் பகவானுக்கு அடிமைன்னு துல்லியமாக தெரிஞ்சு விடுறார். அதுக்கப்புறம் பகவானுக்கு அடிமைத்தனம் பண்ணுறது தானே சரியான வழியாக இருக்கும். அதனால் ஆத்ம சாட்சா்காரம் பெற்றால் உடனே பரமாத்ம சாட்சா்காரத்துக்கு தான் வழி கோலுகிறான். அதை எப்படிங்கிறத தான் மேலே சொல்ல போகிறார். முதல் படி ஆத்ம சாட்சா்காரம், அது நம்மளை பக்தியிலே கொண்டு போய் மூட்டும். பக்தி எப்படி ஏற்படுறதுங்கிறத 54 சொல்கிறார். பிரம்மபூதா பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்க்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். மத் பக்திம் என் விஷயமான பக்தியை, மத் பக்திம் பராம் பக்திம் மிக உயர்ந்ததாக இருக்கிற என் விஷயமான பக்தியை லபதே அடைகிறான். எந்த படிக்கட்டின் மூலமாக? பிரம்மபூதா, யார் ஒருத்தன் ஆத்ம சாட்சா்காரம் பெற்றுவிட்டானோ
பிரசன்னாத்மா, அவனுக்கு மனசு கலங்காது. கலங்காத மனது படைத்தவனாய் ந சோசதி, என்னை தவிர மற்ற பேரை பற்றி அவன் நினைப்பதில்லை, வருத்தப்படுவதும் இல்லை, சந்தோஷிப்பதும் இல்லை. என்னோட சேர்ந்திருந்தா சந்தோஷம், விட்டு பிரிந்தா துக்கம். அந்த நிலைக்கு வந்து விடுகிறான். ஆக பிரம்மபூதனான ஆத்மசாட்சா்காரம் பெற்றவன், கலங்காத மனசு படைத்தவனாய் ந சோசதி, என்னை தவிர யாரையும் நினைப்பதும் இல்லை, ந காங்க்ஷதி, என்னை தவிர எதையும் விரும்புவதும் இல்லை. அந்த நிலை அவருக்கு என்னமா வருகிறது? சம சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பார்க்க தொடங்கி விடுகிறார். மத் பக்திம் லபதே பராம், மிக உயர்ந்த என் பக்தியை பெற்று விடுகிறான். இதுதான் ராமானுஜர் தன்னுடைய பாஷ்யத்திலே எட்டு காரணங்கள் எடுத்துரைத்தார். இந்தந்த காரணங்களாலே தான் ஆத்ம சாட்சா்காரம் பெற்றவன் பக்தியில் செலுத்தப்படுகிறான். அதில் முதல் காரணம், பகவான் ஈஸ்வரன்னு புரிஞ்சு விடுறான். எல்லாருக்குள்ளேயும் நுழைந்து ஆட்சி செலுத்துபவன் பகவான் தான். அப்போ ஆட்சி செலுத்தப்படும் ஆத்மாவை நினைக்கணுமா, ஆட்சி செலுத்தப்படும் பிரகிருத்தியை நினைக்கணுமா, இல்லை ஆட்சி செலுத்துகிற பிரம்மத்தை நினைக்கணுமா, அடிமையை பற்றி நினைக்கணுமா, ஆண்டானை பற்றி நினைக்கணுமா? நானே அடிமை, அப்போ நான் ஆண்டானை பற்றி தான் நினைக்க வேண்டும். ஈஸ்வரனை பற்றி நினைக்க வேண்டுமே தவிர ஈசி தவ்யங்களான பதார்த்தத்தை நினைக்கக்கூடாது. நியமிக்கப்படுபவை சித்தும் அச்சித்தும், நியமிப்பவன் சர்வேஸ்வரன். அப்போ சர்வேஸ்வரனா பகவான் இருக்கிறதுனாலே நியமிக்கும் அவனைத்தான் மனதில் கொள்ள வேண்டும். இது முதல் காரணம் சொன்னார். அதற்கு மேலே அடுத்து சொன்னார், சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது காரணந்து தியயா, எது காரணவஸ்துவோ அதை தியானம் பண்ணுங்கிறது. காரணவஸ்து ஆத்மாவா, காரணவஸ்து பிரம்மமா? ஆத்மா காரணவஸ்து இல்லையே. நான் எத்தனை நாள் ஆத்மாவை தியானம் பண்ணாலும் மோட்சம் கிடைக்க போகிறதில்லை. என்ன காரணத்தை தியானிக்க வேண்டும். எது காரணம்? நிகில ஜகதுதய விபவ லய லீல என்று ராமானுஜர் தெரிவிக்கிறார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே பிரம்மணி, உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா, அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கே சரண்ணாங்கரேன்னு கம்பராமாயண பாடல். ஆனாலே ஸ்ரீமன் நாராயணன் தான் உலகத்துக்கு சிருஷ்டி காரணமாய், ஸ்திதி காரணமாய், லய காரணமாய் இருக்கிறார். அப்போ த்ரிவித காரணம் பிரம்மமுல்லையோ, நான் மூன்று வித காரணம் ஜீவாத்மா இல்லையே, பிரம்மந்தானே ஜெகத்து காரணம். ஜெகத்காரண வஸ்துவை உபாசிப்பாய்னு தானே சாஸ்திரம் சொல்லித்து. அப்போ ஆத்மா உபாசிக்கணுமா, பரமாத்மா உபாசிக்கணுமா? ஜெகத்காரணத்துவம் பரமாத்மாவுக்கு இருக்கிறபடியாலே அவனையே உபாசிக்க வேணும்னு மாறுகிறான். அடுத்து மூணாவது, நிரஸ்த நிகில தோஷன் பரமாத்மா, அகிலஹேய பிரத்தனீக கல்யாணீக தானன்னு சொல்லுகிறோம். நல்ல கல்யாண குணங்கள் நிரம்பின வஸ்து எதோ அதை தியானம் பண்ணுதுன்னு சாஸ்திரம். கல்யாண குணங்கள் நிரம்பினவர் ஆத்மாவா, கல்யாண குணங்களாலே பூர்ணர் பரமாத்மாவா? என்னதான் ஆத்மாவுக்கு குணபூர்த்தி இருந்தாலும் கர்மபலமாக சரீரத்தை கொண்டு சுகதுக்கங்களை அனுபவிக்கிறார் இல்லையோ, பரமாத்மா அதை போல அனுபவிக்க போகிறது இல்லையோ இல்லையோ. அதனால் மிக சுத்தனாய் பரம பாவனனாய் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாய், மங்களானாம் மங்களம்னு சொல்லுவார்கள், மங்களம் மங்களானாம்னு சொல்லுகிறார்கள். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்ய பிதா. அப்போ மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடம், பவித்திரங்களுக்கெல்லாம் இருப்பிடம், ஆத்மாவோ தோஷங்களுக்கு இருப்பிடம். ஆக தோஷங்களுக்கு இருப்பிடத்தை தியானிக்கிறதா, மங்களங்களுக்கு இருப்பிடத்தை தியானிக்கிறதா? ஆகையாலையும் பரமாத்ம தியானத்துக்கு வருகிறான். அடுத்தது நான்காவது சொல்கிறார், அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணா, தோஷங்களுக்கு இருப்பிடம் ஆத்மா, தோஷங்களே இல்லாதவன் பரமாத்மா. அது ஒரு காரணம், குணங்கள் குறைச்சலாக இருக்கிறவர் ஆத்மா, அதீதமாக குணங்கள் இருக்கிறவர் பரமாத்மா. அது மற்றொரு காரணம், எல்லாவித கல்யாண குணங்களும் உடையவர், பரத்வம் காரணத்துவம் வியாபகத்துவம் நியந்திருத்வம் காருணிகத்துவம் சரண்யத்துவம் சக்தத்துவம் ஆபத்சகத்துவம் ஆர்த்திகரத்துவம் சத்தியகாமத்துவம் முதலான என்னென்ன குணங்களோ எல்லா நற்குணங்களும் உடையவன். இதம் பூர்ண மதப்பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சஹோம் என்று உபனிஷத் சொல்லியிருக்கிறபடிக்கு சகல கல்யாண குணங்களாலேயும் பூர்ணர், அதனால் தியானிக்கிறோம். அடுத்த அர்த்தம் சொன்னார், அழகுக்கு குறவா, நம்ம ஒரு விஷயத்தை தியானிக்கணும்னாலே அது மனசில் பிடிக்கணும் இல்லையோ, பிடிச்சிருந்தா தானே நன்னா தியானிக்க முடியும். ஒரு கருப்பு புள்ளி இந்த இடத்துல குத்திட்டு அதையே தியானிச்சுட்டுருந்தான், எத்தனை புத்தி அதில் போகும்? ஆனால் ரங்கநாதனை தியானி, திருவேங்கடமுடையான தியானி, துவாரகா தினேசன தியானின்னா மனசு போகிறது இல்லையோ. ஏன்னா லாவண்ய அமிர்த சாகரமாக இருக்கிறார். இது அடுத்த காரணம், ஆத்மாவை தியானிக்கணும்னா அதுக்கு ஏது சரீரம் தெரியாது,
அதுவோ சுசூக்மம் வாலாகிர சதபாகச்ச சததா கல்பிதச்சான்னுட்டு நெல்லோட நுனிய நூறா வெட்டி அதுல ஒண்ண நூறா வெட்டினா எவ்வளவு சின்னவரோ அவ்வளவு சின்னவர் ஆத்மா. அதை விட சின்னவர் தான் பரமாத்மா. ஆனா ஆத்மாவுக்கு சரீரம் இல்லே. பரமாத்மாவுக்கு அத்தியுத திவ்யமங்கள விக்கிரகம், அப்ராகிருத்தமான தெய்தீபியமான விக்கிரகம் இருக்கிறது இல்லையோ. அப்ப அமிர்த லாவண்ய சாகரம், அழகுக்கே ஒரு கடலா இருக்கிறதுனாலே அவரை தியானிக்க முடியுமே தவிர அழகே இல்லாத சரீரமே இல்லாத ஆத்மாவை தியானிக்க ஒண்ணாது. அடுத்த காரணம், அதற்கு அடுத்தது ஸ்ரீஹஸ்பதி. அது ஒன்று போருமே. ஆத்மாவை நம்ம தியானிக்கிறோம்னா யாரை முன்னிட்டு கொண்டு ஆத்மாவை அடைய கூட ஒத்துரும் இல்லை. ஆனால் பரமாத்மான்னா லக்ஷ்மி விசிஷ்டனாக எப்போதும் ஸ்ரீதேவினாச்சியாரை விட்டு பிரியாமல் வடிவனையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியே கொடுவினையேலும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே என்னும் நிலமகள். பெருமாளுக்கு மூன்று தேவிமார்கள் சொல்ற மொழியோ, திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் உடனமர் காதல் மகளிர். திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் ஆளும் உலகமும் முன்னேன் ஆழ்வார் சாதித்தார். வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணம். கிரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ என்னும் உபனிஷ சொல்றது. இப்படி பிராட்டிமார்கள் பக்கத்தில் இருக்கிறதுனாலேயே அவரை தான் தியானிக்கணும். ஆத்மாவுக்கு அதெல்லாம் ஒத்துரும் கிடையாது சொல்லி. அதனால பிராட்டிமார்களை முன்னிட்டு கொண்டு அவர்களை புருஷகாரமாக கொண்டு பகவானை அடைந்து விடலாம். ஆகையால் அவனைத்தான் தியானிக்கணும். அடுத்தது புண்டரீக நயனே. புண்டரீக நயனம் தனித்திருக்கிற ஒரு அவயவத்தினுடைய அழகு. கீழே லாவண்யம்னு பார்த்தோம். லாவண்யம்ங்கிறது ஒரு அழகு, சௌந்தர்யம்ங்கிறது வேறொரு அழகு. பகவானிடத்துல ரெண்டு விதமான அழகுண்டு. அங்கம் அங்கமாக பார்த்தாலும் அழகா இருப்பார், மொத்தமாக பார்த்தாலும் அழகா இருப்பார். மொத்தமாக பார்த்தா அழகா இருக்கிறதுக்கு லாவண்யம்னு பேர். அங்க அங்கமாக நன்னா இருந்தால் அதுக்கு சௌந்தர்யம்னு பேர். ஒன்றுத்துக்கு சமுதாய சோபை, மற்றொன்றுத்துக்கு அவயவ சோபைன்னு சொல்லுவார்கள். லாவண்யம்னா தள்ளி நின்று பார்த்தா மொத்தமாக அழகா சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி பல பேர் இருப்பார்கள். தள்ளி நின்னா நன்னார் காப்பில் இருக்கும். ஆனால் கிட்டக்க வந்து கொஞ்சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு முகம் நன்னா இருக்கலாமோ, அப்படி இல்லைன்னா அவருடைய மூக்கு இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கலாமோ, வெவ்வேறு விதமாக அழகா இருந்திருக்கலாமாங்கிறது தோணும். ஆகையாலே சௌந்தர்யம் லாவண்யம் ரெண்டும் சேர்ந்து இருக்காது. அவயவ அழகா இருந்தா மொத்தமாக அழகா இருக்க மாட்டா, மொத்தமாக அழகா இருந்தா அங்க அழகா இருக்காது. ஆனால் பகவானுக்கு ரெண்டும் இருக்கிறதுனால் லாவண்ய அமிர்த சாகரம்னு சொன்னார். அதே சமயத்தில் புண்டரீக நயனம்ங்கிறது சௌந்தர்யம், ஒரு தனி அவயவத்தின் அழகு. பகவானுடைய திருக்கண்கள் இருக்கிறதே, தசையதா கப்பியாசம் புண்டரீக மேவ மக்ஷிணி என்னும் உபனிஷ சொல்றது. மலர்ந்திருக்கிற இரண்டு தாமரகளை ஒத்த திருக்கண்கள் படைத்தவன் கமலக்கண்ணனின் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்பொலனும் அவன் மூர்த்தி என்று நம்மாழ்வார் முதல் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி இவையும் அவையும்ங்கிற பதிகத்திலே சாதிக்கிறார். கமலக்கண்ணன்னு பேர், தாமரைக்கண்ணன்னு பேர், புண்டரீகாட்சன்னு பேர், ராமஹா ரக்தாந்தலோச்சனஹான்னு சொல்றார்கள். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன என்று தாமரை கண்ணுங்கிறது பகவானுக்கு தனி அழகு. தூதுசை கண்கள்னு ஆழ்வார் சொன்னார். வாசல்ல கோவில் வழியாக போயிட்டு இருக்க உள்ளே போய் சேவிக்க மாட்டானா, வெளியிலேருந்தே செருப்பை கழட்டுவிட்டு கை கூப்பிட்டு போடுறது. இது பல பேர் உள்ளே போகிறதுக்கு அவகாசம் இல்லாமல் அப்படியே நின்று கையை கூப்பிட்றாலும் இல்லையோ. அப்போ நேராக சேவிச்சா பெருமாளுடைய திருக்கண்கள் மட்டும் சேவையாகுமா, அது நம்மக்கிட்ட தூது வருமா. நான் இவ்வளோ அழகாக காத்துட்டுருக்கேனே, நீ ஏன் வெளியிலேருந்தே போகிற, உள்ளே வந்து சேவிச்சுட்டு போடக்கூடாதோ என்ன தூதுசெய் கண்கள்னு சாதித்தார் ஆழ்வார். அது தூது வருதோ இல்லையோ, வந்து அவனிடத்துல நம்மளை பைத்தியமாக்க வச்சு சேர்த்துடும். சேத்த பிற்பாடு அந்த கண்ணழகை காட்டணும் இல்லையோ, அப்போ நிறுத்திடும். நாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறச்சே காட்டி அவன் பால் ஈர்த்துட்டு அவன் பால் ஈர்க்கப்பட்ட பட்டாடு தன் அழகியே காட்டாது. ஏழையராவி உண்ணும் இணை கூற்றங்களோ அறியேன். தாமரை கண்ணனுடைய திருக்கண்களை பற்றி சொல்கிறார். ஏழையராவி உண்ணும் இணை கூற்றங்களோ அறியேன், ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்கள்களோ அறியேன். இது கண்ணபிரானுடைய திருக்கண்களா அல்லது ஏழையனுடைய ஆவியை அழித்து விடுகிற யமர்களா? ரெண்டு யமன். இப்போ ஆழ்வார் பகவானுடைய திருக்கண்களை சேவிச்சே ரெண்டு தாமரேன்னு சொல்ல வரல. இந்த ரெண்டு ரெண்டு யமன் தெரியுமோ, லோகத்தில் ஒரு யமன் இருந்தாலே படுத்துரு தாங்காது. இன்னும் ரெண்டு யமர்கள் வேற சேர்ந்து வந்தால் பகவான் ரெண்டாவது யமனையும் சிருஷ்டித்தானா? என் ஆழ்வாருக்கு சிரமம் கொடுக்கறதுக்கு ஒரு யமன் இருந்தால் போராது, அதனால் லோகத்தில் ரெண்டு யமன் வேணும். அப்படிங்கிறதுக்காக ரெண்டு திருக்கண்களை வைத்திருக்கிறான் போலும். ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன், அவனுடைய திருக்கண்களா இல்லை யமனா? ஏன் யமன்னு சொல்கிறாருன்னா சேவை சாதிக்க மாட்டேங்கிறது இல்லையோ. அங்கேயே மனக்கட்டு கூட்டுட்டு
கூட்ட விற்பாடு காட்சி கொடுக்கணுமோ இல்லையோ, அதை கொடுக்காத தன்னை மறைச்சிண்டா, அப்போ யமன் எப்படி சிரமப்படுத்துவனோ அப்படித்தானே கண்களும் சிரமப்படுத்துகின்றன என்று பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அந்த அழகிய கண்கள் படைத்தவனை தியானிப்பதா, அல்லது கண்ணுமில்லே மூக்குமில்லே சரீரமே இல்லைங்கிற ஆத்மாவை தியானிக்கவா, அழகு இருக்குன்னு பார்த்தாலும் அவனுக்குத்தான். அழ்வார் பாசுரத்திலே தெரிவிக்கிறார், பெருமானுடையது நீலமேனி ஐயோ என் நிறகொண்டதன் நெஞ்சினையேன்னு திருப்பாணாழ்வாருடைய பாசுரம் மொல்லியோ, தாமரை கண்கள் அதிலிருந்து காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பணல்தாள் பரவினோமேனு பாசுரம். திருவிடியிலேருந்து திருமுடி வரைக்கும் ஓரோரு அவயவமுமே அழகுதான். கோலச்செந்தாமரை கண்ணற்கு என் கொங்கலரேல குழலி இழந்ததுன்னு ஒன்றுனா அம்மாழ்வார் இழந்தார்னு பாசுரத்தில் சொல்கிறார் இல்லையோ. ஆக பகவானுடைய திருக்கண்களுக்கு எல்லாவற்றையும் இழக்கிறோம், ஆகையாலே அவனிடத்தில் புத்தி போடும். கடைசியாக சொன்னார் சுவாமி, அவர் தானே சுவாமி, ஆத்மா சுவாமி இல்லையே, ஆத்மா தாசனும் இல்லையோ, தாசனை நினைக்கவா சுவாமியை நினைக்கிறவா, சுவாமியை பற்றி நினைத்து அவனைத்தான் அடைய வேண்டும். இப்படி எட்டு காரணங்கள் இருக்கிறபடியால் ஆத்ம சிந்தனம் மாறி பரமாத்ம தியானத்துக்கு வந்து விடுகிறான். இது தன்னடையே வந்துடுவோன்னு விட்டார். இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமோன்னா இந்த கஷ்டம் நாம் பட வேண்டாம், அவருக்கு பட்டுக்க தெரியும் விட்டார். நாம் சிரமப்பட்டு ஆத்மாவை தியானம் பண்ணி அந்த நிலைக்கு வசந்துட்டோம், சிரமமே இல்லாமல் பரமாத்மா தன்னிடத்தில் ஈர்த்து விடுகிறான். தேகமே எல்லாம்னு நினச்சிருக்கிறத மாத்துறதுக்கு தான் ஒரு கஷ்டம். தேகம் மாறி ஆத்ம சிந்தனத்துக்கு வந்துட்டான்னு வச்சுங்கோ, ஆத்மாவிடத்திலேருந்து பரமாத்மாவிடத்தில் வெகு சீக்கிரமாக இழுத்து விடுவர். ஆக ஈஸ்வரனானபடியாலும் ஜகத்காரண வஸ்துவானபடியாலையும் நிரஸ்த ஹேயங்களோட கூடினபடியாலையும் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணனாலபடியாலேயும் லாவண்ய அமிர்த சாகரமானபடியாலேயும் ஸ்ரீயஸ்பதியாக இருக்கிறபடியாலேயும் புண்டரீக நயனனாக உள்ளபடியாலேயும் ஜெகத் சுவாமியாக இருக்கிறபடியாலேயும் இந்த எட்டு காரணங்களாலே ஆத்ம சாட்சா்காரம் பெற்றவன் பக்தியில் மூட்டப்பட்டு விடுகிறான் என்பதை ராமானுஜர் தன் பாஷ்யத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார். ஆஹ பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்கதி சமஸ்சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். அப்போ மிக உயர்ந்த பக்தி அடைந்து விடுகிறான். இனி அதன் மேற்கொண்டு என்ன விளக்கம்னு இன்னைக்கு பார்க்கணும். 55வது ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார், பக்தியா மாம் அபிஜானாதி யாவன் யஷ்சாஸ்மி தத்வத தத்தோ மாம் தத்வதோ ஜ்ஞாத்வா விஷதே தனந்தரம். இந்த ஸ்லோகத்தில் மேன்மேலும் பக்தி எப்படி முத்துகிறதுன்னு கண்ணன் சொல்லுகிறார். பக்தியில் மூன்று நிலைமை உண்டு, பரபக்தி பரஜான பரமபக்திகள்னு அவற்றுக்கு பேர். அதில் பரபக்தி என்பது அதிருஷ்டார்த்த பிரத்யக்ஷ அபினிவேசனம் பரபக்தி. அதிருஷ்டார்த்த பிரத்யக்ஷ அபினிவேசனம், அதிருஷ்டம் பகவான், அந்த பகவானை பிரத்யக்ஷமாக காணணுங்கிற அபினிவேசனம். அபினிவேசம்னா ஆசை, பகவானை பிரத்யக்ஷீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுகிறது இல்லையோ, அதை பரபக்தின்னு சொன்னார். அடுத்தது பரஜானந்து தசைவ சாட்சா்கார ஸ்புடா, அந்த பகவானை நேர சாட்சா்கரித்து அனுபவிச்சுடுறது. இது ரெண்டாவது நிலையான பரஜானம். பரபக்தி முதல் நிலை, பகவானை சாட்சா்கரிக்கணும்னு ஆசைப்படுறது. ரெண்டாவது நிலை சாட்சா்கரித்து அனுபவிப்பது. மூணாவது நிலை அது பரமபக்திங்கிற நிலை. பரமபக்தியாவது புனர் விஸ்லேஷ பீருத்வம் பரமபக்தி ரிதி உச்சதே புனா விஸ்லேஷ பீருத்வம். இப்படி கிடைத்த அனுபவங்கிறது ஒருவேளை இல்லாத போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக துடிச்சு பயப்பட ஆரம்பிச்சிடும் பாருங்க, அது பரமமான பக்தி. ஆக பரபக்தி பரஜான பரமபக்திகள் என்று மூணு தசை. இதைத்தான் ஞான தரிசன பிராப்தியவஸ்தகள்னு சொல்லுவார்கள். முதல் தசை ஞானம், அடுத்தது தரிசனம், அடுத்தது பிராப்தி. நம்மாழ்வாருக்கு இந்த மூணு நிலையும் ஏற்பட்டது. திருவிருத்தம் முழுக்க, திருவாசிரியம் முழுக்க, பெரிய திருவந்தாதி முழுக்க, திருவாய்மொழியில் 10-8 திருவாய்மொழி வரை இதுவரைக்கும் ஆழ்வாருக்கு இருந்தது பரபக்தி. சூழ்விசும்பணிமுகுங்கிற 10 பாசுரத்திலே பரஜானம், முனியே நான்முகனேங்கிற கடைசியிலே பரமபக்தி. இப்படி பரபக்தி பரஜான பரமபக்திகளாய் மூன்று நிலையிலையும் ஆழ்வார்களும் பாசுரம் பாடியுள்ளார்கள். அது எப்படி வளர்றதுங்கிறத தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பக்தியா மாம் அபிஜானாதி யாவன் யஷ்சாஸ்மி தத்வதா யஷ்ச அஸ்மி யாவானஸ்மி தத்வதா யஷ்சாஸ்மி தத்வதா யாவானஸ்மி. யஹா அஸ்மின்னு சொன்னால் யாராக இருக்கிறேனோ, யாவானஸ்மின்னா எப்படிப்பட்டவனாக இருக்கிறேனோ. அவன் யாருங்கிறது முதல் கேள்வி, அவர் எப்படிப்பட்டவன்கிறது ரெண்டாவது கேள்வி, அவர் இன்னார்ங்கிறது முதல் கேள்வி, அவன் இணையான்கிறது ரெண்டாவது கேள்வி. இன்னானும் இணையானும் ஒன்றல்ல,
இன்னான்னு சொன்னால் அது ஸ்வரூப நிரூபக தர்மங்களை இட்டு நிரூபிப்பது. இணையான்னு சொன்னால் நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள். இந்த ரெண்டும் வெவ்வேறே. ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்கோ, அதை இன்ன வஸ்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அடையாளங்கள் உபயோகப்படுமோ அதுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு பேர். அதை அந்த அந்த வஸ்துவை அந்த தர்மம் தான் காட்டியே கொடுக்கும், ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். அந்த வஸ்துவை தெரிஞ்சுனுட்டோம், தெரிஞ்சின்ற அப்புறம் மேற்கொண்டு அதை பற்றி விளக்கிற மொழியோ அதுக்கு நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள்னு பேர். நிரூபிச்சாச்சு, நிரூபிக்கப்பட்டதுனுடைய விசேஷணங்கள் மேன்மேலும். இது என்ன? தூண். இப்போ தூண் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையோ, அதுக்கப்புறம் இது 9 அடி ஒசரம் இருக்கும், இது இப்படிப்பட்ட உத்தரத்தை தாங்கும், இது மஞ்சள் வர்ணம் அடிச்சிருக்கும், உள்ளுக்குள்ளே கலவை போட்டிருக்கும், இதெல்லாம் ஏற்கனவே தூண்னு தெரிஞ்சின்ற அப்புறம் சேர்க்கறது. முதல்ல தூண்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அடையாளங்கள், அதுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு பேர். ஸோ இது 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 இன்னது அப்படி, இது எது அப்படின்னு கேட்டால் தூண். அதுக்கு மேலே இது இணையது, இது இன்னதுன்னு கேட்டால் தூண்னு சொல்லிட்டோம், இது இணையதுன்னு கேட்டால் தூணுக்கு இருக்கிற சுவாவங்கள்லாம் விளக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் இல்லையோ. ஆகையாலே இதுன்னு சொல்லுவது இணையதுன்னு சொல்லுவது. இப்போ பகவான் தெரிவிக்கிறார், என்னை இன்னான்னு தெரிஞ்சுக்கிறான், என்னை இணையான்னு தெரிஞ்சுக்கிறான். இவனுக்கு ஏற்பட்ட பரபக்திங்கிற முதல் நிலையிலேயே என்னை இன்னான் என்னும் என்னை இணையான் என்னும் தெரிந்து கொள்ளுகிறான். பகவானை இன்னான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அது கொண்டு தான் அவரை இன்னான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னால் அவருக்கு இருக்கிற ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் சத்தியத்துவம் சத்தியம், ஞானத்துவம் அனந்தம் அனந்தத்துவம், சத்தியம்னா நிர்வீகாரம்னு அர்த்தம், பிரம்மம் நிர்வீகார தத்துவம், பிரம்மம் ஞானமயமான தத்துவம், பிரம்மம் அந்தமற்றதான தத்துவம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இதை தெரிஞ்சுக்கிறோம். அபகத பாப்மா விஜரஹா விமுர்த்தியு விசோகா விஜிகித்சகா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்கிற 8 பகவானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள், இதெல்லாம் வச்சுன்னு இன்னான்னு தெரிஞ்சுப்போம். அவரை தெரிஞ்சின்ற பிற்பாடு அவருடைய பெருமகளை புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அது ஞானபல ஐஸ்வர்ய வீர்ய சக்தி தேஜஸ்களாய் அவருடைய செல்வம், அவருடைய குணங்கள், அவருக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், இதெல்லாம் அவரை இணையான்னு அறிவிக்கும். ஆக இன்னானென்னும் இணையானென்னும் தத்துவத்தக உண்மையாக பக்தியா மாம் அபிஜானாதி, மாம் என்னை பக்தியா பரபக்தியாலே அபிஜானாதி தெரிந்து கொள்ளுகிறான். அப்போ இன்னான் இணையான்னு தெரிஞ்சுக்கிறது முதல் நிலை, அது பரபக்திங்கிற நிலை. இனி அதுக்கு அடுத்த நிலைக்கு போவோம். தத்தோ மாம் தத்துவத்தோ ஞாத்வா, அதற்கு பிற்பாடு மாம் என்னை தத்துவத்தகா ஞாத்வா உண்மையாக தெரிந்து கொண்டு அடைய வேணுங்கிற ஆசை கொள்ளுகிறான். இந்த இடத்துல இருக்கிற நாத்வாக்கு பரஜானம்னு அர்த்தம், முதல்ல தெரிஞ்சின்ற பக்தியாங்கிறதுக்கு பரபக்தின்னு அர்த்தம், இப்போ சொல்லப்படுற ஞாத்வா ஞானத்துக்கு பரஜானம்னு அர்த்தம். தத்தோ மாம் தத்துவத்தோ ஞாத்வா விஷதே ததனந்தரம், அந்த ஞானம் முற்றி முற்றி மோட்சமடையறதுக்கு முன்னாடி தரிசன சமானாக்கார சாட்சா்காரம் ஏற்படும். ததனந்தரம், ததனந்தரம்னா பரமபக்தி தசேன்னு அர்த்தம். இது 3வது தசை சொல்லிட்டார். ததனந்தரம் விஷதே என்னை அடைந்து அனுபவிக்கிறான். ஆக முதல் நிலை பரபக்தி, அது பரிணாமத்தை மலர்ந்த நிலை பரஜானம், அது மேலும் மலர்ந்த நிலை பரமபக்தியாய், இப்படி 3 நிலைகளாலே என்னையே அடைகிறான்ங்கிறதே 55வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அப்போதான் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது, இந்த பக்தியெல்லாம் ரொம்ப வசதியாக தான் இருக்குது, ஆனால் நான் யுத்தம் பண்ணால் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? யுத்தம் பண்ணால் பீஷ்மர் போயிடுவார், அவ்வளவுதான் தெரியுமே தவிர இது எப்படி பரபக்தி வரும், பரஜானம் வரும், பரமபக்தி வரும்? அதை கண்ணன் விளக்க போகிறது தான். ஸ்வகர்ம பரிணாமஸ்ய, நாம் பண்ணுகிற கர்மயோகம், நம் வர்ணாசிரம தர்மமே பக்தியாக பரிணமிக்கிறது இல்லையோ, அது ரொம்ப ஆச்சரியமாக விளக்குகிறார். சர்வ கர்மாண்யபி சதா குர்வாணா மத் வியபாஸ்ரயா மத் பிரசாதாது அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்வயம், சாஸ்வதம் அவ்வயம் பதம், அவ்வயம் குறைவுதல் இல்லாததாய் அழிதல் இல்லாததான பதம், மிக உயர்ந்த பதமான வைகுண்ட பதவி. சாஸ்வதம் பதம் அவ்வயம், பரம பிராபியமாக இருக்கக்கூடிய என்னை, சாஸ்வதாக என்னும் மாறாமல் இருக்கக்கூடிய என்னை, என்னுடைய உயர்ந்த பதவியை அவாப்னோதி அடைந்து விடுகிறான். எதனாலே? மத் பிரசாதாத், என்னுடைய கிருபையாலேயே அடைகிறான். மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். ஏன் இப்போ 2வது வரியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா, எதனால் மோட்சம் அடைகிறோன்னு உறுதியாக தெரிஞ்சுப்போம். மத் பிரசாதாத், என் அனுகிரகத்தாலே. அப்போ மோட்சம் கிடைக்க போகிறது பகவத் அனுகிரகத்தால் தானே. அர்ஜுனன் என்னான்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தா நன்ன மனசில் வாங்கிக்குங்கோ, நான் என்னோட கர்மயோகத்தை பண்ணால் அது யுத்தம், யுத்தம் பண்ணால் மோட்சம் எப்படி கிடைக்கும்? இதுதானே அவனுடைய கேள்வி. இது பல பேரும் கீதா சாஸ்திரத்தை தப்பு சொல்லிகிட்டே இருப்பாள்,
அது என்ன யுத்தத்தில் மூட்டின சாஸ்திரம், அதை படிக்கவே படாது. திருக்குறள் தான் ஓஹோ, அதுதான் உலகத்துக்கே மறை, பொதுமறை. அது மற்ற ஊரில் இருக்கோ இல்லையோ, எங்கள் ஊரில் உண்டு வச்சுங்கோ. மற்ற ஊரை பற்றி எனக்கு தெரியாது. இந்த சத்தம் நிறையா அப்பப்போ எங்கள் ஊரில் கேட்டுகிட்டே இருந்தாகணும். அதனால் இது திருக்குறளை தான் பிடிச்சிங்கன்னா, கீதா சாஸ்திரம்ங்கிறது சண்டையில் மூட்டுகிற சாஸ்திரம்ங்கிற அளவு இல்லையோ, இன்றைக்கி கேட்டு பதில் சொல்ல வேண்டாம். இது அர்ஜுனன் அன்றைக்கே கேட்டான், இந்த சண்டை எப்படி பக்தியை ஏற்படுத்தும், சண்டை எப்படி முக்தியை கொடுக்கும்னால், அர்ஜுனா முக்தியை சண்டையும் கொடுக்க போகிறதுலே பக்தியும் கொடுக்க போகிறதுலே நான் கொடுக்க போகிறேன், அதை முதல்ல மனசில் வாங்கிக்கோ. ஏன்னா யுத்தமும் கொடுக்க போகிறதில்லை, பக்தியும் கொடுக்க போகிறதில்லை, அதெல்லாம் அச்சேதனம். அச்சித்து போய் மோட்சம் கொடுக்குமா? பரமச்சேத்தனான ஞானம் இருக்கிற சர்வேஸ்வரன் மோட்சம் கொடுக்கணுமே தவிர யுத்தமும் கொடுக்காது, பக்தியும் கொடுக்காது. பின்ன இத்தனை நாளி பேசின்னு இருக்கமே கர்மயோகத்தை பற்றியும் பக்தியை பற்றியும்னா, கொடுக்க போபவன் கண்ணங்கிறதுல முடிவுக்கு வந்துடுவோம். அதனால தான் மத் பிரசாதாத வாப்புநோதி, என் பிரசாதத்தாலேயே அடைகிறான் சந்தேகமில்லை. கத்தியத்ரயத்தில் ராமானுஷர் பங்குனூத்திர தன்னைக்கு பகவானிடத்துல சரணாகதி அனுஷ்டித்தார். என்னென்னமோ தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன், சர்வாபராதான் க்ஷமஸ்வ, கிருத்தியாகரண அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார பாகவதாபசார அசக்கியாபசார நானாவித அபசாரான் கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வாபராதான் க்ஷமஸ்வ, எல்லா அபராதங்களையும் க்ஷமிச்சுடுன்னு பிரார்த்தித்தார். பகவான் திரும்ப சொன்னார், நீர் அபராதம் பண்ணியிருக்கிறவர் தான், இல்லாதவர்னே நம்பருமான் சொல்லவே இல்லை. நீர் கிருத்தியாகரணம் பண்ணியிருக்கீர், அகிருத்தியகரணம் பண்ணியிருக்கீர், முன்னால் பாபம் இப்போ பாபம் அப்புறம் பாபம் எல்லா பாபங்களையும் பண்ணியிருக்கிறீர் ஏத்துனுட்டு பெருமாள் பதில் சொல்கிறார். ஆனால் ஏனகேனாபி பிரகாரேன துவயவக்தாத்வம், ஏதோ ஒரு பிரகாரத்தில் துவய மகாமந்திரத்தை சொல்லியிருக்கிறோம் இல்லையோ, அதனால் கேவலம் மதியைவ தயா, என்னுடைய தயையாலேயே உமக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்லிவிட்டார். அதை உடனே அடிக்கோடு போட்டுனுடா நம்ம பூர்வாச்சாரியர்கள், மதியைவ தயான்னு இருக்கோ இல்லையோ, மதிய ஏவ தயா, ஏவகாரம் ஒரு தரம் வந்தாச்சு அப்படின்னா தயினாலேயே அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிருத்தோ இல்லையோ. அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்தம் கேவலம் மதியைவ தயா, அது என்ன இன்னொன்று கேவலம், கேவலம் தயான்னு சொன்னாலே தயாலேன்னு அர்த்தம், மதியைவ தயான்னு சொன்னாலே தயாலேன்னு அர்த்தம். கேவலம் மதியைவ தயான்னா சந்தேகத்துக்கே இடமா இல்லாமல் என் தயால மட்டுமே நீ பெறுகிறாய், ரெண்டாவது ஒன்று குறுக்கு இருக்குன்னு நினச்சி கூட நினச்சிக்காத அர்ஜுனா, என் தய ஒன்றினாலேயே நீ பெறுகிறாய், உனக்கு எத்தனை பாபங்கள் இருந்தாலும் கர்மங்கள் இருந்தாலும் என் தயாலே அத்தனையும் க்ஷமிக்கிறேன், அதாலே உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். அதனாலே நாம் பண்ணும் கர்மா மோட்சம் கொடுக்கும் நினச்சிக்கவே கூடாது, அது கொடுக்க போகிறதே இல்லை. பகவானுடைய நிருகேதுகமான கிருபை தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும், இது நிச்சயமாக சொல்லியோ. இனிமே அந்த கிருபை எதனால் வளரும், அந்த கிருபை எதனால் தூண்டப்படும், அதை செஞ்சால் கிருபை தூண்டப்பட போகிறது. என்ன செய்ய வேண்டும், வர்ணாசிரம தர்மம். அவனவனுடைய வர்ண தர்மத்தை ஒழுங்காக பண்ணியிருந்தான்னா பெருமாளுக்கு திருப்தி, அவருக்கு திருப்தி ஏற்பட்டால் கிருபை, கிருபை ஏற்பட்டால் மோட்சம். ஆக நம் வர்ணாசிரம தர்மங்கிறது கர்மயோகம், கர்மயோகம் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் யுத்தம், அவனை பொறுத்த வரைக்கும் அது யுத்தம்னு பார்த்து பிரயோஜனம் இல்லை. அவன் வர்ண தர்மத்தை அவர் பண்ணிவிட்டார். யாருடைய வர்ண தர்மத்தை யார் அனுஷ்டித்தாலும் பகவானுக்கு திருப்தி, பகவானுக்கு திருப்தி ஏற்பட்டால் மோட்சம். அதனாலே வேதாத்தியனம் மோட்சம் கொடுக்குதுன்னு சொல்கிறதோ, அல்லது யுத்தம் மோட்சம் கொடுத்ததுன்னு சொல்கிறதோ, அல்லது வியாபாரம் மோட்சம் கொடுத்ததுன்னு சொல்கிறதோ அர்த்தமே இல்லை. அது அவனவனுடைய வர்ணாசிரம தர்மம். அதனால் பொதுவாக அதை வர்ண தர்மம்னு பார்க்கணுமே தவிர, அது யுத்தம்னோ வேதாத்தியனம்னோ வியாபாரம்னோ வாணிஜ்யம்னோ பார்ப்பது கூடாது. அவனவனுக்கு ஒரு ஒரு தர்மத்தை பகவான் விதிச்சுட்டார், அந்த தர்மத்தை பண்ணிட்டு அவருக்கு திருப்தி ஏற்பட போகிறது, பகவானுடைய நிருகேதுக கிருபையாலே கொடுக்குறான். இதெல்லாம் அடியேன் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ பக்தி யோகத்தை பற்றி என்ன சரணாகத்தின்னு நாம் பார்க்கும்போது, அவர் இதை நாம் பண்ணத்துக்கு திருப்தி ஏற்பட்டெல்லாம் கொடுக்கல, அவர் தன்னுடைய கிருபையால் மட்டுமே கொடுக்குறார். ஏன்னா பக்தி யோகத்தை பொறுத்த வரைக்கும் பக்தி பண்ணால் முக்தி, ஆனால் பிரபத்தியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பண்ணாட்டா முக்தி. இந்த ரெண்டில் பெரிய வாசி, எதையானும் பண்ணால் பிரபத்தியில் மோட்சம் கிடைக்காது, எதானும் பண்ணாட்டா பக்தியில் மோட்சம் கிடைக்காது, பண்ணாத்தான் பக்தியில் முக்தி. இதுக்கு பிரவிற்த்தி மார்க்கம்னு பேர், அதுக்கு நிவிற்த்தி மார்க்கம்னு பேர். ஆகையாலே சர்வ கர்மாண்யபி சதா குருவானஹா. இப்போ அர்ஜுனன் கேள்வி கேட்குறான், யுத்தம் எப்படி முக்தி கொடுக்கும். அந்த கேள்வியில் உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் தொக்கி நின்னுது, யுத்தம்ங்கிறது காமிய கர்ம மூல்யம். ஏன்னா நான் மனசில் ஆசைப்பட்டதை நிறைவேறுவதன் பொருட்டு ஒரு கர்மா பண்ணால் கர்ம கர்மம். இந்த யுத்தத்தினால நான் ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், யுத்தத்தினால எதிரியை போக்கணும்னு நினைக்கிறேன், யுத்தத்தினால இழந்த ராஜ்யத்தை மீட்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற கர்மா தானே அது, காமிய கர்மா மூல்யம். காமிய கர்மா போய் எப்படி பக்தியில் மூட்டும், காமிய கர்மா எப்படி முக்தி கொடுக்குங்கிறது கேள்வி. கண்ணன் தெரிவிக்கிறார், காமிய கர்மாவும் முக்தி கொடுக்கும்,
ஏனெனில் காமிய கர்மா நீ சொல்ற, ஆனா அதன் பலத்தை விட்டுட்டேன்னு தான் நீ பண்ணவே போற. நான் தான் கீழேந்து த்ரிவித பரித்தியாகம் த்ரிவித பரித்தியாகம்னு சொல்றேனே, கர்த்திருத்த புத்தி தியாகம் மமதா தியாகம் பலசங்க தியாகம் இருந்தால்தான் கர்மயோகம். அது இல்லாவிடில் அது கர்மயோகமே இல்லை. அப்ப நீ யுத்தம் பண்றச்சேவும் இந்த யுத்தத்தின் பயன் என்னதல்லான்னு தானே பண்ண போறேன். முக்தியின் பயனாகத்தான யுத்தத்தையே செய்ய போகிறாய். ஆகையால் சர்வ கர்மாண்யபி, சர்வ கர்மான காமிய கர்மத்தையும் சொல்லும், சர்வ கர்மாண்யபி சதா குருவானா, எப்போதும் செய்பவனாய், மத் வியபாஸ்ரயா, கர்த்திருத்தத்தை என்னிடத்திலேயே சமர்ப்பித்தவனாய், கர்த்தா தான் அல்லன் நான் என்று புரிந்து கொண்டு, மத் பிரசாதாது அவாப்னோதி, என்னுடைய நிருகேதுக கிருபையாலே அடைகிறான், சாஸ்வதம் பதம் அவ்வயம், அழியாததாய் மிக உயர்ந்த பதமான முக்தியே அடைகிறான் என்று 56வது ஸ்லோகத்தில் தெரிவித்தார். இன்னும் அதற்கு மேலே யுத்தம் செய் என்று 57ல மூட்டுகிறார். சாஸ்திரத்தை முடிக்கணும்னு தெரியும், இன்னும் வளவளான்னு ரொம்ப நாள் பேசியிருந்தா இவன் கேள்வியே கேட்டு இருப்பாங்கிறதையும் புரிஞ்சு விட்டார். அதனால கடைசியில் யுத்தம் பண்ணு அப்படின்னு நான் என்ன சொல்ல வேண்டியதெல்லாம் ரொம்ப சொல்லியாச்சு. இவர் இன்னும் மேலே மேலே சந்தேகப்பட்டுட்டே இருந்தார்னா போரும்னு எங்கேயா நிறுத்தியானு முடியும். அதுக்காக 57வது ஸ்லோகத்தில் சேதசா சர்வகர்மாணி மயி சந்நிய மத்பரா புத்தியோகம் உபாசிரித்திய மச்சித்தா சததம் பவ. ஹே அர்ஜுனா, சேதசா ஆத்மாவாலே, ஆத்மான்னா சேதசானா மனதாலே புத்தியாலே, என்ன நினைக்க வேண்டும், இது தானா நடத்துவன வல்ல ஜீவாத்மா, பகவானுடையவன் ஜீவாத்மா, பகவானாலே நடாத்தப்படுபவன் ஜீவாத்மா என்கிற புத்தியோடு கூட, பகவான் தான் இத்தனையும் நடத்துறார், பகவானுடையதான் ஜீவாத்மா என்கிற எண்ணத்தோடே, சர்வ கர்மாணி மயி சந்நிய, எல்லா கர்மங்களையும் கர்மங்களின் பலத்தையும் என்னிடத்திலே விட்டுவிட்டு, மத் பரஹ, நானே பலமாக கொண்டு, கண்ணனை தவிர வேறு பலமில்லை, அவனுடைய முகோல்லாசத்தை தவிர வேறு பலமில்லை என்று கொண்டு, மச்சித்தஹ, என்னிடத்திலேயே நெஞ்சு செலுத்தியவனாய் காமிய கர்மங்களையே செய்தாலும், அப்படி கர்மங்களை செய்தால் சர்வதுர்காணி மத் பிரசாதாத்து தரிஷ்யசி, தரிஷ்யசினா தாண்டுகிறான் கடக்கிறான் அர்த்தம், சர்வதுர்காணி சம்சாரத்தில் தளைத்து வைக்கக்கூடிய எல்லா துர்க்கங்களையும் கடந்து விடுகிறான். துர்க்கம்னா சாதாரணமாக ஒரு கோட்டைக்குள்ளே போகாமல் ஜலதுர்க்கம் கிரிதுர்க்கம் வனதுர்க்கம்லாம் சொல்லுவாடோ இல்லையோ, பெரிய பெரிய மதுள் சுவர் கட்டியிருக்குன்னு அர்த்தம். அதை போல இந்த சம்சாரத்தில் நம்மளை கட்டி வச்சிருக்கிற துர்க்கங்கள், அந்த துர்க்கங்களாத்தனி தரிஷசி, தாண்டி விடுகிறாய். எப்போது எல்லா கர்மங்களின் பலத்தையும் என்னிடத்துல சமர்ச்சிட்டு, நீ செய்கிறேன் அல்லேங்கிற எண்ணத்தோடே, நானே பலம்ங்கிற எண்ணத்தோடே கர்மங்களை செய்து வந்தாய், என்னாலே செலுத்தப்பட்டு செய்கிறேங்கிற எண்ணத்தோடே செய்தால் எல்லா துர்க்கங்களையும் கடந்து விடுகிறாய். ஆகையால் இவரை கொல்வதனால என்ன பாபம் ஏற்படுமோ நீ கொல்லப்படாதே, நான் தான் இதை பண்றதுனால சம்சாரத்தையே தாண்டி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையோ, தைரியமா யுத்தத்தை செய் என்று மூட்டுகிறான் 57. அடுத்த 58வது ஸ்லோகத்தாலே மச்சித்தஹா சர்வதுர்காணி, அதாவது சேதசா சர்வகர்மாணி மயி சந்நிய மத்பரா புத்தியோகம் உபாசிரித்திய மச்சித்தஹா சததம் பவ. புத்தியோகம் உபாத்திரித்திய, அதாவது சர்வகர்ம பரித்தியாகத்தை பண்ணிட்டு, இந்த இடத்துல புத்தியோகம்னு சொன்னது பரித்தியாகங்களோடு த்ரிவித பரித்தியாகனான புத்தியோடு கூட, புத்தியோகம் உபாசிரித்திய மச்சித்தஹா, நெஞ்சை என்னிடத்திலேயே செலுத்தி, சததம் பவ, எப்போதும் உன் வர்ணாசிரம தர்மத்தை செய்து கொண்டுரு. 57 சொன்னார். 58 மச்சித்தஹா சர்வதுர்காணி மத் பிரசாதாது தரிஷ்யசி அத சேத்வம் அத சேத் துவம் அகங்காரான் நஸ்ரோஷ்யதி வினக்ஷசி, வினக்ஷசினா அழிந்து போவாய்னு அர்த்தம். என்னிடத்திலேயே சித்தத்தை லயிக்க விட்டு நீ கர்மயோகத்தை பண்ணிட்டு இருந்தியானா தரிஷ்யசி, கடந்து விடுகிறாய். அப்படி என்னிடத்துல சித்தத்தை வைக்காமல், சர்வகர்ம பரித்தியாகம் பண்ணாமல், சர்வ பல பிரத்தியாகம் பண்ணாமல், நீயே செய்கிறாய்ங்கிற எண்ணத்தோட பண்றேன்னு வச்சுக்கோ, நான் இத்தனை சொன்னத்தையும் கேட்காமல் நீயாக செய்கிறாய்ங்கிற எண்ணத்தோடே பண்ணால் வினங்ஷசி, அப்ப வீணாகி போகிறாய் என்ன வீணாவத்தை 58வது ஸ்லோகத்தில் சொல்றார். மச்சித்தஹா, என்னிடத்திலேயே நெஞ்சு செலுத்தி கர்மங்களை செய்தால் சர்வதுர்காணி, எல்லா பந்தப்படுத்துகின்ற தலைப்படுத்துகின்ற துர்க்கங்களையும், மத் பிரசாதாது தரிஷ்யசி, என் அனுகிரகத்தாலே தாண்டி விடுகிறாய். எப்பப்ப வேணுமோ அந்த மத் பிரசாதத்தை விடுறதே இல்லவர். அதனால நீ பண்ணதுனால நீ தாண்டல, நீ பண்ணதுனால திருப்தி ஏற்பட்ட நான் தாண்டி விக்கிறேன். அப்ப நாம் ஏதோ ஒன்று பண்ணணும், அதனால அவருக்கு திருப்தி ஏற்படும், அதனால நமக்கு நல்லது நடக்கும். ஆக நான் ஏதோ ஒன்றை செய்க எனக்கு எதுவும் நடக்கிறதில்லை, நான் ஒன்றை செய்த பகவான் ஆனந்தப்பட்டு அவன் பிரசாதத்தாலே எனக்கு நல்லது நடக்கும். மச்சித்தஹா சர்வதுர்காணி மத் பிரசாதாத் தரிஷ்யசி அத சேது துவம் அகங்காராத் நஸ்ரோஷ்யசி அத சேது, ஒருவேளை
தம் நீ அகங்காராத் நானே செய்கிறேங்கிற எண்ணத்தோடே ஈஸ்வரன் செய்விக்கவில்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஈஸ்வரன் என்ன செய்விக்கல, நானே செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடைய கூட ந ஸ்ரோஷ்யசி, நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்காதிருந்தேன்னு வச்சுக்கோ, வினங்ஷசி நீ அழிந்தே போவாய். ஏன்னா நீயா செய்கிறேன்னு நினச்சின்னு செய்வே, ஆனால் உண்மையில் நீயா செய்கிறது கிடையாது. என்றைக்கு நீயா செய்து எந்த காரியத்தை நீ முடித்ததும் கிடையாது. அப்படி பண்ணால் அதில் இருக்கிற பாப பண்ணங்கள் உனக்கு வந்துடும், பாப பண்ணிய பலத்தால் சம்சாரத்தில் போய் விழுவே, சம்சாரத்தில் விழவிழ வினங்ஷசி அழிஞ்சு தானே போகிறேன். அப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக காது கொடுத்து கேட்டு செய்தால் சம்சாரத்திலிருந்து வெளியே வருவாய், அப்படி இல்லாமல் போனாய் சம்சாரத்திலேயே உழன்று விடுவாய். அதச்சேத்தம் அகங்காராது ந ஸ்ரோஷ்யசி வினங்ஷசி. அடுத்தது 59வது ஸ்லோகம், யத் அகங்காரம் ஆசிரித்ய ந யோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ வியவசாயஸ்தே பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷசி பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷதி. இது அடுத்த ஸ்லோகம் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். சரி, நான் சொன்னேன்னு கேட்டுண்டி நீ பண்ணல, சண்டையே போடாதரே, போட மாட்டேன்னு நினச்சிட்டுருக்கியா? நான் சொன்னேன்னு சண்டை போடாதிருந்தது மிஞ்சுமே தவிர கண்டிப்பாக போடத்தான் போகிறேன். நீ போடத்தான் போகிற, அது எப்படியும் போடுறத நான் சொன்னேங்கிறதுக்காக போட்டு போகலாம் இல்லையோ. நான் சொன்னேன்னு போடாத நீயா போட்டியானா சம்சாரம், நான் சொன்னதுக்காக சொன்னபடி சண்டை போட்டியானா மோட்சம். ரெண்டில் எது வேணும்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த யுத்தம் ஒன்றை விட போகிறதில்லையே, ஒருவேளை நீ சண்டை போடுவதில்லேன்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோ. எது அகங்காரம் ஆசிரித்ய, நானே நன்மை தீமைகளை அறிவேன், யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற அகங்காரத்தோடைய கூட விவேக ஞானம் எனக்கு இருக்குது, இது நல்லது இது தீயது எனக்கு தெரியும், நானே முடிவெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அகங்காரத்தை ஆசிரியித்து ந யோத்ஸ்ய இதி மன்யசே, நான் சண்டையிடப்போவதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன்னு வச்சுக்கோ. மித்யைஷ விவசாயஸ்தே, விவசாயங்கிறது உறுதி, தே வியவசாயா இந்த உன்னுடைய உறுதியானது மித்யா பொய், இந்த உறுதி உண்மையான உறுதி அல்ல. ஏனெனில் துவாம் பிரகிருதி நியோக்ஷசி, உன்னை பிரகிருதி தூண்டி விட்டு விடும். பிரகிருதிங்கிறது ஸ்வபாவம், ரொம்ப நாளாக இந்த சரீரத்தோடையே நாம் பிறந்திருக்கோம் இல்லையோ. அர்ஜுனனுக்குண்டான சரீரம் எது, க்ஷத்ரிய சரீரம். க்ஷத்ரிய சரீரத்தினுடைய இயல்பு எது, ரஜோகுணம். ரஜோகுணம் என்ன செய்ய வைக்கும், சண்டை போட வைக்கும். அப்போது உன்னுடைய பிரகிருத்தியான சரீரத்தாலே க்ஷாத்திரவன் தலையெடுத்து ரஜோகுணத்தால் சண்டை போட போகிறேன், இது நீயா பண்ண போகுது. நான் சொல்லியிருந்தா சத்தகுணத்தோடே இந்த பலத்துக்காக இல்லை, ஈஸ்வரன் சொன்னான்ங்கிறதுக்காக அவனானந்தத்துக்காக சண்டை போடுறது. இப்படி போட்டியானா முக்தி, இப்படி செஞ்சியானா மறுபடியும் சம்சாரம், இது ரெண்டுத்துக்குள்ளே எப்படி நீ செய்தான் தீரப்போகிற? இது நான் செய்தேன்னு சொன்னேங்கிறதுக்காக செஞ்சுட்டியானா முக்தி அடைய போகிற? இல்லை நீயே தூண்டி, எனக்கு எல்லாமே ஒழுங்காக தெரியும், எது நல்லது தீயது தெரியும், நான் முடிவெடுத்து நான் பண்ணிக்கிறேன்னு சண்டை போடாமல் இருந்தியானா அது போய்? ஏன்னா உன்னுடைய சுவாவம் உன்னை சண்டை போடாது இருக்க விடாது. நீ பிராமணன் அல்லவே, நீ க்ஷத்திரியனாச்சே, நாளைக்கு என்ன சொல்லும் ஊரு? நீ இந்த இடத்துல சண்டை போட மாட்டேன் முடிவெடுத்துட்டு யுத்த பூமியை விற்று போக ஆரம்பிப்பே. துரியோதனனும் கண்ணனும் சும்மா இருப்பாளா, கர்ணனும் ஆறும் சும்மா இருக்க மாட்டார்கள். பேடியை போலே ஓடி போகிறான், புறமுதுகிட்டு அர்ஜுனன் ஓடுகிறான்னு சொல்ல போறா. சொன்னா உன் பிரகிருதி உன்னை என்ன படுத்தும்னு தெரியாது அர்ஜுனா, நீ இத்தனை நாளா க்ஷத்திரியன், பிறந்து பிறந்து க்ஷத்திரிய வாசனையோடையே இருக்கிறாய், காண்டீபத்தை உன் தமையனார் குறை சொன்னாலே உன்னால் பொறுத்துக்க முடியலே, அவனையே சுட்டெரிச்சிட போறேன்னு வந்தவன் நீ, ஒரு வளவளைத்தா படையே நடுங்கக்கூடிய மகாபாகு பரந்த பண்ணி. அப்படி இருக்கிறவனை பார்த்து இவன் ஆறு பேடி புறமுதுகிட்டு ஓடுறான்னு ஒரு துரியோதனன் சொன்னாலோ, போகிற சமயத்திலே இதுக்குத்தான் அன்னைக்கே திரௌபதியை மடியில் வந்து உட்கார சொன்னேன்னு கர்ணன் ஒரு வார்த்தை பேசிவிட்டாலோ, அப்போ உன் தோல் சும்மா இருக்குமா, உன் மீசை சும்மா இருக்குமா, உன் முகம் சும்மா இருக்குமா? அந்த நிமிஷத்தில் வருகிற அதீத கோபத்தோடே காண்டீபத்தை வளைப்பாய், அந்த கோபம் ரஜோகுண சமுத்பவம். அது நான் சொன்ன சத்துவகுணத்தால் போடுற சண்டை இல்லை, அது ரஜோகுணத்தால் இடும் சண்டை. ரஜோகுணத்தால் சண்டை போட்டே பலத்துக்காக சண்டை. ஏன்னா அந்த சண்டை ஆரம்பிச்சு என்ன தோணும், துரியோதனன் அழிச்சுடும்னு நினைக்க போறேன், திரௌபதியை மீட்கணும்னு நினைக்க போறேன், ராஜ்யம் வேணும்னு நினைக்க போறேன், இப்படி பேசவனுடைய நாக்கை துண்டாடணும்னு நினைக்க போறேன். ஆத்மாவை பற்றி மனசு போகவே போகாது. கடைசியில் உன்னுடைய இயற்கை சுவாவத்தினால நீ சண்டை போட ஆரம்பிச்சே, நான் சொன்ன 700 ஸ்லோகமும் வீண் அர்ஜுனா செய்யாதே, இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக நீ சண்டை போட்டுட்டியானா இந்த எந்த கஷ்டமுமே இல்லை பார். அப்படி இட்டா என்றால் ஆனால் பலம் கிடைக்க போகிறது, அது மாறாது. இன்னும் கேட்டால் ராஜ்ய பலமும் கிடைக்க போகிறது, நான் சொன்ன மோட்ச பலம் கிடைக்க போகிறது. நீ போடுறபடி போட்டேன்னு வச்சுக்கோ, ராஜ்ய பலமும் கிடைச்சா தான் கிடைக்கும், அதுவும் நிச்சயம் இல்லையே. ஏன்னா திடீர்னு துரியோதனன் மாயையாக ஏதோ ஒரு சண்டை போட்டாலும் நீ தோத்து போட்டாலும் போடலாம் இல்லையோ, அது தெரியாதே. எப்பேற்பட்டவனும் தோற்க வாய்ப்புண்டு. ஆக ரெண்டு ராஜ்யமும் வேண்டி என்ன சொல்ல கேட்குறியா? நிச்சயமாக ஒன்று கிடையாது,
உன்னு கிடைச்சா கிடைக்கலாம்னு இருக்கிற உஞ்சொல்படி நடக்க போகிறாயா? இந்த ரெண்டில் எதன்பத்தை நீ முடிவெடுத்துக்கொள். ஆகியது அகங்காரம் ஆசிரித்த நயோத்ய இது மன்னியசே மித்யைஷ வியவசாயஸ்தே பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷதி. உன்னுடைய பிரகிருதி உன்னை விடாது, அது உன்னை யுத்தம் செய்வதிலேயே தூண்டிவிடும். அதை மேலும் கண்ணன் விளக்குகிறார் 60வது ஸ்லோகத்தாலே. ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி என் மோகாது கரிஷசி அவசோபி அபி. அவசோபி தத் ஸ்வபாவஜேன, ஸ்வபாவங்கிறது முன்வினையாலே ஏற்பட்டது. நம்ம இதை ரொம்ப தரம் பார்த்துட்டோம். இப்போ ஸ்வபாவங்கிறது முன்வினையாலே வாசனை பலம் ருச்சி இது இத்தனை முன்வினையால் வந்துட்டே இருக்கொல்லி தொடர்ந்து ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தா நீ கட்டுப்பட்டவனாய் ஸ்வேன கர்மனா உனக்குரிய கர்மம் எது தெரியுமோ? சௌரியம், வீரியம், சௌரியம், பராக்கிரமம் தான் க்ஷத்ரியனுக்கு கர்மா. ஆ ஸ்வேன கர்மனா சௌரியமாகனவனுடைய கர்மம் நிபத்தா, சம்சாரத்தில் நீ எப்பவும் கட்டுப்பட்டவன், உன்னுடைய ஸ்வபாவத்துக்கு கட்டுப்பட்டவன், உன்னுடைய வாசனைக்கு கட்டுப்பட்டவன். அப்படியாக கர்த்தும் நேச்சசி என் மோகாது, மோகத்தினாலே இந்த யுத்தத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எது இச்சசி நீ நினைத்தா கூட அவசோபி தத் கரிஷசி, உனக்கே தெரியாமல் தன்னை அறியாமல் இந்த யுத்தத்தை நீ செய்து விடுவாய். எதுனாலே? ஸ்வகர்மனா, உன்னுடைய அனாதிகால வாசனை முன் செய்த முழுவினை இருக்கிறது இல்லையோ அது உன்னை கண்டிப்பாக இந்த யுத்தம் செய்வதிலே தான் தூண்டும். ஆகையால் உன் சரீரம் உன்னை செய்ய வைத்து விடும். உன் மனசு வேணா வேண்டாம் வேண்டாம் நினச்சிட்டு இருக்கும், உன் புத்தி வேணா உறுதி கூறிட்டு இருக்கும், ஆனால் உன் சரீரத்தோடு இருக்கிற முக்குணம், முக்குணத்தில் எப்போ உயர்ந்து நிற்கிற ரஜோகுணம், க்ஷத்ரியனுக்கேற்ற ரஜோகுணம், அந்த ரஜோகுணம் உன்னை விடாது, க்ஷத்ரியனுக்கேற்ற யுத்தம் செய்யறதும் உன்னை விடாது. நேற்றுக்கு நாம் பார்த்தோம் இல்லையோ க்ஷாத்திரவங் கர்ம, க்ஷத்ரியனுக்குண்டானது ரஜோகுணம், அவனுக்குண்டாது யுத்தம் செய்தல், மக்களை ரட்சித்தல், அது தன்னடையே பீரிட்டு உன்னை யுத்தம் பண்ண வச்சுடும். ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி என் மோகாது கரிஷ்யசி அவசோபி தத். அடுத்த 61வது ஸ்லோகம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அதாவது அப்போ நானாக செஞ்சுடுவேன்னு இப்போது அர்ஜுனன் புரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்ணன் என்ன சொன்னார்? நான் சொன்னேங்கிறதுக்காக செஞ்சுடு, இல்லைன்னா எப்படி நீயா செஞ்சுடுவேன்? இப்போ தானே கீழே சொன்னது. இதை சொல்கிறதுக்குள்ளே அர்ஜுனனுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடுத்து. அப்போ நானாக என்னுடைய கர்மத்தாலே என்னுடைய சுவாவத்தாலே செய்கிறேன்னா நீ தூண்டுகிறாய்ங்கிறது எப்படி ஓவும்? இப்போ தானே நீ தூண்டுகிறாய், நான் தான் தூண்டுறேன்னு இத்தனை நாளை சொல்லிட்டு நான் சொல்லாட்டா கூட நீ செய்யத்தான் போறே அர்ஜுனா அப்படின்னு சுலபமாக முடிச்சுட்டு அப்போ நானே செய்வேனே. அப்போ இத்தனாழி நீ தூண்டுகிறாய் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாத படுமோ இல்லையோ? நீ தூண்டுகிறாய்ங்கிறதும் ஒத்து வரணும், நான் எப்படியும் செய்திருவேங்கிறதும் ஒத்து வரணும். இந்த ரெண்டு எப்படி ஒக்கும் என்ன அர்ஜுனுடைய கேள்வி. கண்ணன் பதில் சொல்கிறார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. ஏ அர்ஜுன, ஈஸ்வரன், ஈஸ்வரனாகிய நான், எல்லாரையும் நியமிக்கக்கூடிய நான், சர்வபூதானாம் ஹிருத்தேசே திஷ்டதி. சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருத்தேசே ஹிருதய பிரதேசத்தில் திஷ்டதி நிற்கிறேன். இந்த இடத்துல ஹிருத்தேசங்கிறதுக்கு அறிவு உதயமாகும் இடம், சிந்தனம் உதயமாகும் இடம்னு அர்த்தம் பண்ணியிருக்கா தாத்பர சந்திரிகை லேசிகன். ஏன்னா ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி, ஹிருதய பிரதேசத்தில் இருக்கேன்னால் ஹிருதய பிரதேசத்தில் நான் தான் இருக்கேன். அப்போ நீ யுத்தம் பண்ணணும்னு முடிவெடுக்கச் சேவும் அந்த அறிவு உதயமாகும் இடத்தில் நான் தான் இருக்கேன். நீ இப்போ என்ன கேள்வி கேட்டாய்? நானாக யுத்தம் பண்ணுறேன்னு முடிவெடுத்தா ஒம்பங்கன்னு கேட்டியோ இல்லையோ? அந்த அறிவின் ஊற்றுவாயில் நான் தான் இருக்கேன். ஆனால் கீழே சொன்னேன், நீ அப்பப்போ மறந்து போய்டுறேன், அதனால் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். சர்வசச்சாகம் ஹிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளு நான் அறிந்து அவனுக்கு ஞானம் ஏற்பட்டாலும் ஸ்மரணம் ஏற்பட்டாலும் மறதி ஏற்பட்டாலும் நான் தான் செலுத்துகிறேன்னு கீழே சொன்னார். அது எத்தனை சொன்னாலும் மறந்து போட்டதுன்னு வச்சுங்க. அதனால தான் அர்ஜுனோட தினம் திருப்பி கொட்டார். இப்போ ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி, அப்போ ஒரு பூதத்தினுடைய ஹிருத்தேசத்திலே நான் இருக்கிறேன். இருந்து அப்போ அறிவின் ஊற்றுவாயிலே இருந்துவிட்டா நீயா முடிவெடுத்ததுன்னு உனக்கு கிடையாது சொல்லியும். அப்போ நான் செலுத்தித்தானே நீ முடிவெடுத்திருக்கிறாய். இதை சொன்ன உடனே அர்ஜுன் வேற கேள்வி கேட்க போகிறான், அதை அடுத்தது பார்ப்போம். அப்போ நானா முடிவெடுத்துறது கிடையாது, எல்லாம் நீ தான் முடிவெடுக்கிறதுன்னா என் கர்மா காரணம்னு எதுக்கு சொன்னேன் அடுத்த கேள்வி கேட்க போறார். இதை சொன்னால் அது வந்துடும், அதை சொன்னால் இது வந்துடும். இது ரெண்டையும் மாற்றி மாற்றியே தான் நம்ம அர்த்தத்தை பார்க்க வேண்டும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. யந்திராரூடானி, யந்திரத்தின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற சர்வபூதானி எல்லா ஜீவராசிகளையும். இந்த இடத்துல யந்திரம்ங்கிறது பிரகிருதி காரியமான சரீரம், இந்த பிரகிருதியால் உருவாயிருக்கிற சரீரங்கிறது ஒரு யந்திரம். அந்த யந்திரத்தின் மேலே சர்வ பூதங்களை ஏற்றி வச்சுட்டாலாம். ஆக யந்திரம் சரீரம்,
யந்திரத்தின் மேல், ஒரு சரீரத்து மேல தானே எல்லா ஆத்மாவுமே இருக்கு. அப்ப யந்திரத்தின் மேல ஆரூடானி சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளையும் பிராமயன் சுத்தி விடுகிறது. மாயையா, என்னுடைய மாயாசக்தியாலே மொத்த பேரையும் மயக்கி வைத்திருக்கிறேன். ஆக பிராமயன், பிராமயங்கிறது முக்குணங்களிலே ஓரோரு குணங்களுக்கு ஈடுபடுத்தி அந்த குணத்தின்படி நடத்த வைப்பது. சர்வபூதானி மாயையா யந்திராரூடானி, முக்குணமயமான பூதங்கள் அத்தனையும் முக்குணமயமான சரீரத்தின் பேரிலே ஏத்தி வைத்து முக்குணத்துக்கு தகுந்தா போலே நடாத்துகிறேன். ஆகையால் உன்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ள இருக்கேன், சரீரத்துக்கு மேலே எல்லா ஜீவராசிகளையும் ஏற்றி வச்சு முக்குணத்துக்கு தகுந்தா போலே நான் தான் சுழற்சி விடுகிறேன். அப்போ இதுக்கு தகுந்தாப்பில் எதை நீ செய்தாலும் என் ஆட்சிக்குட்பட்டு செய்கிறதத்தன் அர்த்தம். அதனால தான் நான் தூண்டி விடுகிறேன், நான் தூண்டி விடுகிறேன்னு சொன்னேன். ஆக மொத்தத்தில் முடிவெடுத்து செய்ய போவது நீ தான். ஆனால் சாமானிய காரணமாக நான் இருக்கேன் இல்லையோ, நேற்றுக்கு ரெண்டு காரணம் சொல்லியிருக்கேன், சாமானிய காரணம் விசேஷ காரணம்ட்டு. எல்லாருக்கும் சாமானிய காரணம் பகவான் தான், ஆனால் அவனவனுடைய செயல்பாடு விசேஷ காரணம், அவனுடைய கர்மங்கிறது விசேஷ காரணம், ஆனால் சாமானிய காரணமாக பகவான் இருக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. 62வது ஸ்லோகம். இதிலேருந்து நாம் கொஞ்சம் நன்னா கேட்டுக்கணும். என்ன, இன்னும் நமக்கு இருக்கிறது 1 மணி நேரம் தான், அதற்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை நன்னா மனசில் வாங்கி கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகம் 62வது ஸ்லோகம். தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸதி சாஸ்வதம். 62வதுலே தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத. சரி, அப்படி இருக்கும்போது நீ தான் சாமானிய காரணம்னு தெரிஞ்சு போச்சு. நான் நீ சொல்லாவிட்டாலும் நானா இந்த முடிவெடுத்து சண்டை போடுவேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் இந்த சண்டை இடணுங்கிறதும் புரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு நான் என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறாய் என்ன அர்ஜுனனுடைய கேள்வியாக இருக்க, நான் தான் உன்னை சம்சாரக் கட்டுகளிலிருந்து விடுவிச்சாகணும், நீயோ பந்தப்பட்டு இருக்கிறாய், உன்னுடைய எல்லாவற்றையும் எங்கிட்ட சமர்ச்சுட்டாய், சமர்ப்பிப்பதை பெற்றுக்கொண்டவன் நான், அப்போ உன்னை பந்தத்திலேருந்து வெளியில் கொண்டு வர வேண்டியவனும் நான், அதற்காக நீ செய்ய வேண்டியதை சொல்லுடுறேன். உண்மையாக 62வது ஸ்லோகம் தான் சரம ஸ்லோகம். ஆனால் நம்ம இந்த 66 சரம ஸ்லோகம் சரம ஸ்லோகம்னு சொல்லிட்டுருக்கோம். அது ஏன் ஏற்பட்டதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆராய்ச்சி. அது அடுத்த 1/2 மணி என்னான்னு பார்ப்போம். அது என்னமோ நமக்கு என்னதுன்னு புரியாத அளவுக்கு ஒரு சம்வாதம் அர்ஜுனனுக்கும் கேசவனுக்கும் நடந்து போச்சு. அதனால தான் அந்த 66வது ஸ்லோகமே பிறந்தது. இல்லைன்னா 62 வரைக்கும் தெளிந்த நீரோடையாட்டம் கண்ணன் உபதேசம் பண்ணி வந்தார். அந்த நீரோட ஒழுங்காக முடிகிறாப்பில் 62வது ஸ்லோகத்தை சொல்லியும் முடிச்சுட்டார். முடிச்சுட்டு அர்ஜுனன் முகத்தை பார்த்தார். அவன் என்னமோ சொல்ல போகிறான்னுட்டு ஒன்றும் பேச்சே இல்லை, மூச்சே இல்லை. இவன் 692 ஸ்லோகத்தில் என்ன எதிர்பார்த்தானோ அதங்க பதிலே இல்லை. பதில் இல்லைன்னு உடனே மொத்த ஸ்லோகத்தையும் ஒதுக்கிட்டு சாஸ்திரசாரமாக மற்றொரு ஸ்லோகத்தை வெளியிட்டான் கண்ணன். அப்போ இத்தனை நாள் இத்தனையும் சொல்லிட்டு வந்தாரேன்னா அதன்படி அர்ஜுனன் நடப்பன் நினைத்தார், அதன்படி அவன் நடக்கிறதா தெரியலே. சரின்னு மொத்தமாக மாற்றி எதன்படி நடக்கணுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டார். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத. ஹே பாரத அர்ஜுனா, தமேவ தமேவ, இதை பல பேர் தப்பா அர்த்தம்னுட்டு, தமேவனா அவனையே சரணமாக பற்றுன்னுவா, தமேவனா அந்த என்னையேன்னு அர்த்தம், யாரையோ சரணமாக பற்றுன்னு அர்த்தம் அல்ல. தமேவ அப்படிப்பட்ட என்னையே பரமபுருஷனாய் புருஷோத்தமனாய் எல்லா சாஸ்திரத்திலையும் ஓதப்பட்டிருக்கிற சர்வேஸ்வரனான ஸ்ரீமன்னாராயணனான என்னையே தமேவ சரணங்கச்ச சரணமாக பற்றிவிடு. அதாவது உன்னால் செய்வதற்கு ஏதுமில்லை, நீ உனக்கு உபாயம் ஆக மாட்டாய், உன் கையில் செய்வதற்கு ஏதுமில்லை, நானே உபாயம்ங்கிற எண்ணத்தோடே என்னையே உபாயமாக புத்தி பண்ணு. தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத, எல்லா பாவத்தாலும் என்னையே சரணமாக பற்று. எல்லா பாவத்தாலும்னா என்னையே பிராபியமாய், என்னையே பிராபகமாய், என்னையே தாரக போஷக போக்யங்களாய், என்னையே அந்தரியாமியாய் கொண்டு பற்று. எல்லா விதத்தாலையும் என்னையே பற்று. தாரக போஷக போக்யம் நான் தான், பிராபியமும் நான் தான், பிராபகமும் நான் தான். இந்த பிராபிய பிராபகங்கள்ங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நல்லா தெரிஞ்சுடணும். ஏன்னா இதுலேருந்து இப்போ சர்வதன்மான் பரித்தஜ ஸ்லோகத்துக்குள்ள இந்த ரெண்டும் மாறி மாறி வந்துடும். பிராபகம்னு சொன்னால் அடைவிக்கும் வழி, பிராபியம்னு சொன்னால் அடைந்து அனுபவிக்கும் புருஷார்த்தம். அடையத்தக்கது பிராபியம், அடைவிப்பது வழி பிராபகம். பிராபகம்ங்கிறது வழி, பிராபியம்ங்கிறது அடையத்தக்கது. எது அடையத்தக்கது, எது வழி? ஒரு பசுமாட்டை கிட்ட கூப்பிடணும். துவாதசி இப்போ போச்சொல்லியோ, துவாதசிக்கு அகத்திக்கீரை கட்டு பசுமாட்டு கொடுக்கணும். இன்றைக்கி அகத்திக்கீரையும் கிடைக்கல, பசுமாடும் கீழே இருக்குது, நம்ம 18வது மாடியில் இருக்கோம். அதனால் அது பசுமாடும் கிட்டக்க வரப்போகிறது இல்லை, இறங்கி போடுறதுக்குள்ளே இவருக்கு அகத்திக்கீரை சாப்பிடணும்.
அந்த மாதிரி நிலைமை ஆயிடும். அதனால கீரை கட்டும் கிடைக்கிறது இல்லை, மாடும் கிடைக்கிறது இல்லை. போடணும், தர்மசாஸ்திரப்படி பார்த்தா ஒரு அகத்தி கீரை கட்டு கொடுக்கணும், மாட்டுக்கிட்ட கூப்பிடணும். அதுக்கு பிறகு அகத்தி கீரை கட்ட காட்டினே மாடு கிட்டக்கு வந்தது. கிட்டக்க வர்றதுக்கு வழி எது? அகத்தி கீரை. அதை வழியாக கொண்டு தானே மாட்டுக்கிட்ட கூட்டேன். கிட்டக்க வந்தப்பறம் ரெண்டு படி பால் கொடுக்கலாமா? மாடு சாப்பிடாது, அதுதான் நமக்கு கொடுக்கும். நாம் அதுக்கு பால் கொடுக்கவே முடியாது. நம்ம பழம் கொடுக்கலாமா, இல்லை இனிப்பு கொடுக்கலாமா, சக்கரமங்கல் கொடுக்கலாமா? மாடு அதெல்லாம் சாப்பிடாது. எந்த அகத்தி கீரை கட்ட காட்டி கூட்டவோ அதையே கொடுத்துட வேண்டியதான். அப்போ அதை அழைப்பதற்கு வழி அகத்திக்கீரை, வந்த உடனே கொடுத்தது அகத்திக்கீரை. அதே போல் பகவானை அடைவிப்பதற்கு வழி எது? ஏதோ ஒன்று. அடையிறது எது? அவனை. அப்போ அவன் அடைய போகிறோங்கிறதுனால அவர் பிராபியம். அடைவிப்பது எது? பக்தியோகம் அடைவிக்கும், கர்மயோகம் அடைவிக்கும், ஞான யோகம் அடைவிக்கும் நினைக்கிறத விட அவரே அடைவிப்பர். அப்படின்னா பிராபகமும் அவனாயிடுறார். அப்போ வழியும் அவர், அடையப்படுபவனும் அவன், பிராபகனும் எம்பெருமான், பிராப்பியனும் எம்பெருமான். பிராப்தாவும் பிராபகனும் பிராப்தி குகப்பானும் அவனேன்னு பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அடைவிப்பவனும் அவன், அடையப்படுவதும் அவனை. அவனையே அடைகிறோம், அவன் மூலமாகவே அடைகிறோம். சாத்தியோபாயம் சித்தோபாயம்னு ரெண்டு. நம்ம பிரயத்தனத்தாலே சாதிக்கிற உபாயமாக இருந்தால் சாத்தியோபாயம். அதுவே இருக்கிற உபாயத்தை பற்றினுட்டோம், என் பிரயத்தனத்தால் அது சாதிக்கப்படலைன்னு வச்சுங்கோ, அதுக்கு சித்தோபாயம்னு பேர். சாத்தியோபாயங்கிறது கர்மயோகம் சாத்தியோபாயம், ஞான யோகம் சாத்தியோபாயம், பக்தி யோகம் சாத்தியோபாயம். ஏன்னா இதெல்லாம் எம் பிரயத்தனத்தால் சாதிக்கணும். ஆனால் ஈஸ்வரன் சித்தோபாயம், அவரையே பிடிச்சுனுட்டோன்னு வச்சுங்கோ, அப்போ அவரே மோட்சத்தில் கொண்டு போய் விட்டுலாமோ இல்லையோ, அதுக்கு சித்தோபாய ஸ்வீகாரம்னு பேர். நாமா பண்ணுகிற உபாயத்துக்கு சாத்தியோபாயம்னு பேர். இப்போ பகவான் மூலமாகவே பகவான் அடைஞ்சுட்டோம்னால் பிராபகமும் எம்பெருமான், பிராப்பியமும் எம்பெருமான். அடைவதும் அவனை, அடைவதும் அவனாலே. அவனால் அடைகிறோம்னு சொன்னால் அவர் பிராபகம், அவரை அடைகிறோம்னு சொல்லிட்டு அவர் பிராபியம். இப்போ சர்வபாவேனன் எதை சொல்கிறார்? பிராபிய பாவத்தாலும் பிராபக பாவத்தால் சர்வபாவேன, அவனை பிராபியமாகவும் கொண்டு அவனை பிராபகமாகவும் கொண்டு அடைந்து விடுவாய். ஆக தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம். தத் பிரசாதாத், அந்த பகவானுடைய அனுகிரகத்தாலே. தத் பிரசாதாத் பராம் சாந்திம், பரமமான சாந்தி. சாந்திங்கிறது கர்மத்தலைகளிலிருந்து விடுபடுதல். பராம் சாந்தி, கர்மத்தலைகளிலிருந்து விடுபட்டு ஸ்தானம் பிராப்ஸசி சாஸ்வதம், சாஸ்வத ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து விடுகிறாய். அப்போ பகவானை பற்றினால், எல்லா பாவனையாலும் பற்றினால், எல்லா பாவனையாலேனா பிராபியமாகவும் பிராபகமாகவும் பற்றினால், தாரக போஷக போக்யங்களாக பற்றினால், அந்தர்யாமியாய் சர்வவியாபகனாய் சர்வநியந்தாவாய் விபுவாய் எல்லாமாக நினைத்து கொண்டு பற்றினால், அவரே அடைவிக்கும் வழியாக இருந்து, அவரே அடையும் இடமாக இருந்து தன்னைத்தானே அடைவித்து விடுகிறார். சரணாகதியினுடைய முக்கிய கருத்து 62 முடிஞ்சு போச்சு.